இந்த வேளையிலும் நாங்கள் இந்த கூட்டத்தை ஆண்டவருடைய வழிநடத்திற்கு ஒப்புக் கொடுக்கப் போகிறோம். யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபசந்தியோடு காணப்படுவோம். அப்பா பிதாவே, இந்த நாளின் இந்த முதலாவது பகுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் எங்களை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி உம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி இந்த உலகத்தில் உம்முடைய பிள்ளைகளாய் நீர் வாழ வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பிதாவே, இந்த 14 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு பரிசுத்த சபை கூடுதல்லே, 4 நாள் பரிசுத்த சபை கூடுதல்லே, நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை கிருபையாய் கூட்டி சேர்த்தீர். தேவனே, இந்த 4 நாட்களும் கொடுக்கிற உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் மாறுதலை உண்டாக்கட்டும். ஆண்டவரே, மனங்கள் புதிதாகட்டும். தேவனே, உயிர் மீட்சி, ஆவிக்குரிய உயிர் மீட்சி உண்டாகட்டும். நீர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். வார்த்தைகளை ஆண்டவரே கேட்டு அறிவடைந்து உணர்வடைந்து மனமாறுதல் அடைய நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சாத்தானை பிரியப்படுத்துவதை விட்டுவிட்டு, இந்த உலகத்தை பிரியப்படுத்துவதை விட்டுவிட்டு, மாமிசத்தை பிரியப்படுத்துவதை விட்டுவிட்டு, தேவனே உம்மை பிரியப்படுத்தி மாறுதல், இந்த உலகத்திலே மாறுதலோடு வாழ, மனமாற்றத்தோடு வாழ நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, வாலிபர்களை ஒப்புக் கொடுக்கிறேன், அப்படியே யுவதிகளை ஒப்புக் கொடுக்கிறேன், அப்படியே திருமணமான ஆண்கள் பெண்கள், இன்னும் ஆண்டவரே வயோதிபர் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாருடைய வாழ்விலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு மாறுதல் உண்டாகட்டும். ஓ நீர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட பாடப்படுகிற இந்த பாடல்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தட்டும். ஆண்டவரே, பாடலை வழிநடத்துகிற சகோதரனை, அப்படியே பாடல் பாடுகிற ஒவ்வொருவரையும், இசைக்கருவிகளை இசைக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வழிநடத்தலுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அப்படியே இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கொண்டு வருகிற தேவதாசர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பயன்படுத்தும் பாவியும் ஆண்டவரே எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தந்து நடத்தும். இன்னுமாய் மொழிபெயர்ப்பு செய்கிற சகோதரர்களை ஆண்டவரே உம்முடைய வழிநடத்தலுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் தாமே அவர்களை பொருட்படுத்த நடத்தும். மாலைவள் நடக்கப் போகிற ஆண்டவரே ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் ஆண்டவரே துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வழிநடத்தலுக்கு ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமே. நன்றி சகோதரனி. ஸ்தூதி சகோதரியா. நீங்கள் எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். சீலது நாம் வாடிவிமோ. அலேலுயா சகோதரனே. அலேலுயா சகோதரியா. அலேலுயா என்பதின் அர்த்தம் என்ன? ஹலேலூயா கினேகே அர்த்தே குமக்து. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். சுவாமின் வாசிரி பிரசன்சாக்கரமும். ஆகவே இந்த நாளில் நாங்கள் தெரிந்தெடுத்துக்கிற பாடல்கள் எல்லாம் அலேலுயா என்னும் வார்த்தை இருக்கிறது, அல்லவென்றால் ஸ்தோத்திரம் என்னும் பாடல் சொல் இருக்கின்றது. மே தவசல காயனாக்கரண கீதிகா சியல்லம் ஸ்தூதி வந்த தீம நெதஹுத் ஸ்தூதிய என வச்சனாரஹ தமாய் அராந்திபென்னி. அலேலுயா என்னும் சொல் அல்லது ஸ்தோத்திரம் என்னும் சொல் இந்த பாடல்கள் ஒவ்வொன்றிலும் வருகிறது. ஆக நாம் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பது காரணமும் அந்த பாடல்களிலே சொல்லப்படுகின்றன. மே ஹெம கீதிக்காவுக்கும் சந்தான் நினை ஸ்தூதி வந்த தீம ஸ்தூதி என வச்சன மாலாவாக் சந்தான் நினோ ஐ அப்படி சுவாமின் வாசி ஸ்தூதிக்கிறன் அவசியம். அடுத்து நாம் பாடப்படும் பாடலிலும் வார்த்தைகள் அழகாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இலங்க காயனாக்கரண கீதிக்காவே லசன் வச்சன கலப்பாத்திபினோ. பாருங்கள் தமிழிலே, எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள், எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். பலன் ஹொரனேவே அத்தலே ஹடினா ஹிமி பசசான் எக்க ஸ்லெசினா நிதி சிட்டினா இயேசு ஹிமி பசசான். அதே போல அக்கினியே கண்மலையே படைத்தோரை துதியுங்கள், அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். பர்வதா கினிஜாலா திவிந்துன் நிதி பசசான் கினி கல் ஹா சித் பிந்தலு அமர்ந்த வண்ணமாக அடுத்த பாடலை பாடி கர்த்தரை ஏகமாய் நாங்கள் துதிக்க போகின்றோம். என்றால் அவர் ராஜாதி ராஜனாய் இருக்கின்றார்.
ஐ திவ்யன்வாசி ராஜாதி ரஜு திவ்யன்வாசி அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் அபி சிலுது நாம ஹலேலூயா தேவி சமிதா சமதா நிதி பசசங் Hallelujah. மிக அருமையாக பாடினீர்கள் லசன்லிசை கீதிகாவ காயனாக முதலில் சொன்ன அறிவித்தல் மீண்டுமாய் சொல்லுகிறேன் பழமு கூட கியூவாவூ தன்வீமதன் நவத வரக்கியண்ணாம் 5-12 வரையிலான சிறுவர்கள் இருந்தால் அவர்களை ஞாயிறு பாடசாலைக்கு அனுப்புங்கள் அவரது பகேசீட துலாதக்வா சிட்டின்னாவு புஞ்சிலாமாய் இருதின பாசலட யானட அவசாய் இந்த இடத்தில் யாரையும் வைத்துக் கொள்ள வேண்டாம் மித்தன தியாக அண்ணடேப்பா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்பே திவ்யன் மகன்சே கோஹம கெனக்து அவர் வல்லமை உள்ளவர் வல்லவர் யா சர்வ பலதாரி கெனக் அவர் வானத்திலிருந்து வந்த வானவர் யா அஹசிசிட ஆவாவு சர்கீக தனன் மகன்சே அவர் நம்மை பற்றி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஞானம் உள்ளவர் அப்பிகேன சியலு தேவ தன்ன ஞானவந்த அவருக்கு ஒப்பானவர் எவரும் இல்லை யாட்ட சமான வின கெனக் மனது அவர் வினோதமானவர் வித்தியாசமானவர் விசேஷ கெனிக் அவை அந்த வல்ல வான ஞான வினோதரை உன்வான்சே விசேஷ கெனிக் அவரை நாங்கள் இப்பொழுது துதித்து பாடப்போகின்றோம் உன்வான்சே விஸ்துதி வந்த காயனா கரண்டியானவா ஏனால் அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரராயிருக்கிறார் எத்துமா விதரை உன்வான்சே விதரை அப்பட சிட்டின்னி ஸ்தூதி வந்த தின்னட்டு ஆகே இப்பொழுது நாங்கள் அமர்ந்த வண்ணமாக அந்த பாடலையும் பாடுவோம் ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் அபி சீலுதினா வாடி வீசி டிமிங் காயனாகரும் வந்தனா துதி காயனா
லபனா தேவி நிதி பேசுது. Our loving Heavenly Father, gracious, merciful Father, thank you, Lord, for this new day that has granted to us.
Thank you for this great honor and privilege and the joy to go on the streets of this city of Colombo in this area, though without words, proclaiming to the whole world that we belong to Lord Jesus Christ. Amen. Lord Jesus Christ, the only Savior of the world, the one who loved us and gave himself for us, the one who died but rose again from the dead triumphantly. Amen. Lord Jesus Christ abolished death and brought life and immortality. Thank you, dear Lord, for this wonderful honor you have given to us. Many have received some booklets, tracts, and maybe somebody have been spoken to. We pray that according to Isaiah 55 and verse 11, that word, that purpose may be accomplished. This is our humble prayer. Thank thee for all thy children who could participate in this joyful gospel procession. Amen. Thank thee for the good songs we could sing with joy. Thou hast prepared our hearts. Now whatever is the burden of your heart for this morning, thy word also, dear Lord, in all simplicity, in all its clarity, by the anointing and by the power of thy Holy Spirit, yes, be granted unto us. Words of life and spirit may be ministered to us. More than the words of man, we may read the scriptures, and the Holy Spirit, the author of these scriptures, yes, same Holy Spirit may bring conviction, cleansing, and everything into our lives. Translate us also, Lord, all three of us may be in the harmony of the Spirit. Need to be born again, they may be brought into the knowledge of salvation. Those who need to be sanctified, each one according to their need, thy grace may be sufficient for them. Amen. By simple faith, we bring ourselves under the sprinkling of your precious blood. By faith again, we bind all the powers of darkness in thy holy name. Yes, Father. The whole premises may be safe and secured under the shadow of thy almighty wings. Accept our humble prayer. In the name of our Lord and Savior, Jesus Christ. Amen. 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 This morning we are going to begin the laws of the kingdom. අද උදෑසන අපි ආරම්භ කරන්නට යන්නේ රාජ්‍යයේ නීති රීති ව්‍යවස්ථාව ගැන සාකච්ඡා කරමින්. இந்த காலையிலே நாங்கள் ராஜ்யத்தின் சட்ட நெறிகளை நாங்கள் பார்க்க போறோம். These are the laws which have been decreed by the king and not by any man. මේ නීති රීති කිසිම මිනිසෙක් විසින් දුන්නු ඒවා නොවේ. නමුත් දෙවියන් වහන්සේ දුන් අනපනත්. இந்த நீதிகள் யாராவது ஒரு மனிதனால் கொடுக்கப்பட்டதல்ல, அது ராஜாவால் கொடுக்கப்பட்டது. As I have already told you, he is not only a king but the king of kings. මම මේට කලින් කියපු ප්‍රකාරයට උන් වහන්සේ රජුරුවන් වහන්සේ පමණක් නොවේයි නමුත් උන් වහන්සේ රජවරුන්ගේ රජ. ஆகவே ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல அவர் ராஜா மாத்திரமல்ல அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். The law he has decreed, he himself has fulfilled it. උන් වහන්සේ අනකල ඒ නියමයන් අනයන් උන් වහන්සේම ඉෂ්ට කර තිබෙනවා. அவர் எதை கட்டளையாக கொடுத்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். The first law පළවෙනි ඒ ව්‍යවස්ථාව නීතිය අන්ද මුදලාවදී සත්‍තමහ in the holy bible there are given what is not a kingdom of god and what is a kingdom of god චුදව ලියවිල්ල තුල දේව වචනයේ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට අදාළ වූ දේවල් මොනවාද දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට අඩංගු නොවන දේවල් මොනවාද කියා විස්තර කරලා දීලා තිබෙනවා. දේවනුඩේ වසනමාහිය இந்த பரிசுத்த எழுத்துக்களில் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன ஏற்றது எது ராஜ்யத்துக்கு ஏற்றது அல்ல என்ற காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. Next three sessions we are going to see what exactly is the kingdom of god. ඊළඟ සැසිවාර තුන තුලදී අපි බලන්නට යන්නේ මේ දේව රාජ්‍ය දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය කියලා කියන්නේ සැබවින්ම කුමක්ද කියන එක. அடுத்து வரும் இந்த પ્રસંગ நேரங்களை நாங்கள் பார்க்க போறோம். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன என்பதை. The first law. பலவெனி நீதிய. முதலாவது சட்டமாக Matthew's Gospel chapter 18.
மத்தேயு 18வது பரிச்சேதய மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் verses 3 and 4 துன சஹ 4 பத 3 4 வசனங்கள் Matthew chapter 18 verses 3 and 4 the Lord Jesus said verily I say unto you except ye be converted and become as little children ye shall not enter into the kingdom of heaven whosoever therefore shall humble himself as this little child the same is greatest in the kingdom of heaven Matthew 18:3 saha 4 pada etana sandahan wenawa sabavat numbalata kiyemi numbala hari kuda daruwek men nunoth kisiset swarga rajyayata athul novanna huya ebavin me kuda daruwa men yatatwana kavuru namuth swarga rajyayhi ita utum tanattaya naangal மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 3ஆம் 4ஆம் வசனங்களை வாசிக்க போகிறோம் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் To enter into the kingdom of God, we should be converted as little children. தேவ ராஜ்யයට ඇතුල් වෙන්නට නම් අපි කුඩා දරුවන් මෙන් හැරෙන්නට ඕනේ. நாங்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாங்கள் சிறிய பிள்ளைகளை போல மாற வேண்டும். But in the kingdom of God after we enter if you want to be great. After entering into the kingdom if you want to be great. ඔබ ඒ රාජ්‍යයට ඇතුල් වුණාන් පසුව ඔබට ශ්‍රේෂ්ඨත්වයට පැමිණෙන්නට ඕනේ නම් நீங்கள் அந்த ராஜ்யத்தில் பிரவேசித்த பின் நீங்கள் பெரியவன் ஆக வேண்டும் என்றால் I honestly tell you if we seek this great thing in the kingdom of God it is not a strange thing because even John and James they had this ambition to sit on the right hand or on the left hand in the kingdom of God தேவ ராஜ்யத்துல ශ්‍රේෂ්ඨ ස්ථානයක් ලබන එක නරක දෙයක් නෙවෙයි මන්ද යොහන් සහ යාකොබ් පවා එසේ ආශා කරලා ස්වාමින් වහන්සේගෙන් ඒක ඉල්ලා සිටියා தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து பெரியவர் ஆவது அது பெரிய ஒரு புதுமையான காரியம் அல்ல நாங்கள் பார்க்கிறோம் அங்கு யோவானுக்கும் அதே போல யாக்கோபுக்கும் இந்த ஆசை இருந்தது அவருடைய வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் உட்கார Look at the words which the Lord Jesus Christ has used பலன் சுவாமி இயேசுஸ் வான்சே பாவிச்சு கல வச்சன பாருங்கள் கிறிஸ்து இயேசு பாவித்த அந்த வார்த்தைகளை If you want to enter into the kingdom you should be converted as little children ඔබ ස්වර්ග රාජ්‍යයට ඔබ රාජ්‍යයට ඇතුල් වෙන්නට ඕන නම් දේව රාජ්‍යයට ඔබ කුඩා දරුවන් මෙන් හැරෙන්නට ඕනේ. நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் சிறிய பிள்ளைகளை போல மனம் திரும்ப வேண்டும். Oh there are many children who are entering into the kingdom of God. බොහෝ දරුවන් එලෙස දේව රාජ්‍යයට ඇතුල් වෙනවා. අනේක පිල්ලෙහෙල් දේව රාජ්‍යයට උඩු සරගනවා. But when the Lord says becoming great in the kingdom of God නමුත් දේව රාජ්‍යයේ ශ්‍රේෂ්ඨ කෙනෙක් වෙන්නට නම් ආගමේ දේවරුඩේ රාජ්‍යයේ නීගල් පිරියවනාහ වෙන්නු මෙන්රල් you should humble yourself as this little child he is talking in a very specific term not in a general sense ඔබ මේ දරුවා වගේ යටහත් වෙන්නට ඕනේ. ඉතා සරල පැහැදිලි ආකාරයෙන් ඒක විස්තර කරනවා. ලොකු කතා කියන්නේ නැතුව. ආහේ ඉතේ පෙරදාක අවර විලකාමල් මිග සාධාරණ විලකරාල්. நீங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து நீங்கள் பெரியவனாக வேண்டும் என்றால் இந்த சிறிய பிள்ளைகளை போல உங்களை தாழ்த்த வேண்டும். Among many children in the kingdom of God there is one particular little child. මේ දේව රාජ්‍යතුල බොහෝ දරුවන් අතරේ එක්තරා කුඩා ළමෙක් සිටිනවා. ආහේ නිරය පිළිගල් මැතිලේ ஒரு குறிப்பிட்ட பிள்ளை இருக்கிறது. This morning we will dwell upon verse 3. මේ උදෑසන අපි 3 වෙනි පදය වෙතට යොමු වෙමු. ආහේ இந்த காலையில் நாங்கள் இந்த 3ஆம் வசனத்தை அதிகமாக பார்ப்போம். We let us see how the Lord Jesus Christ fulfilled this law. சுவாமி වූ 예수ස් වහන්සේ මෙම විවස්තව නීතිය උන්වහන්සේ ඉෂ්ට කරා. ආගවේ ඉන්ද න්‍යාය ප්‍රමාණත්තේ ක්‍රිස්තු එපරි නිරවිචිනාර என்று பார்ப்போம் පොළොත. The book of Isaiah chapter 9 and verse 6. යෙසායා පොතේ 9 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදය. යෙසායා 9 6 වසනම් For unto us a child is born unto us a son is given. වක්නිසාද අපට ලදරුවෙක් උපන්නේය අපට පුත්‍රයෙක් දෙන ලද්දේය. ஏசாயா 9:6 இல் நாங்கள் பார்க்கிறோம்
ஆக சொல்கிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் God gave his son but a child was born unto us devian mahanse putreku dunna namut ladaruvek apaudessa ipaduna devan oru kumarane koduthar engalukku oru palagan pirandirukkar how was he born kohomada ipaduni avar eppadi pirandar in matthew chapter 2 matthew devani parichede matthew 2nd adhigarathil and verse 2 devani padaya 2nd vasanam matthew chapter 2 and verse 2 There came the wise men from the east to Jerusalem saying where is he that is born king of the Jews Matthew devani parichede devani pade yudevvaruwanta rajava upan tanan wahanse kotanin hida kiyala me shastravantiya soya aava Matthew 2nd adhigaram 2nd vasanam yudarukku rajavaga pirandirukkaravar enge they were seeking for the king who was born ஏ இப்பதுனு ரஜனுவான் மகன்சேவ சுயமின் ஆவா அவர்கள் தேடி வந்தார்கள் பிறந்திருக்கும் அந்த ராஜாவை தேடி ஆஃப்டர் சம் டைம் தே ஃபவுண்ட் ஹிம் திகவேலாவக்கின் பசு காலைக்கின் பசு உன் மகன்சேவ ஓட்ட ஹாகன்னட புலுவாங்குனா கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அவரை கண்டுபிடித்தார்கள் வே டிட் தே ஃபைண்ட் திஸ் கிங் கோஹேத மே ரஜனுவான் முனகேசுனி ஆகவே இந்த ராஜாவை எங்க கண்டுபிடித்தார்கள் வர்ஸ் 11 11 ஸ்வெனி பாதே 11 வசனம் when they were come into the house They saw the young child with his mother Mary, fell down and worshipped him. And when they had opened their treasures, they presented unto him gifts, gold, frankincense, and myrrh. Ohu getavada ladaruwa swakiya mawu Maria samaga sitinawa daka bimwati un wahanseeda namaskara kota tamunge karadu hera randa kattakumanjalda suwandalaatuda yana panduru un wahanseeda piduwoya. Avargal anda veettukulla pravesithu பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் They were seeking for the king. Own Rajuruvan was soya ava. அவர்கள் ஒரு ராஜாவை தேடி வந்தார்கள். And at last they found him. Own unvanse munayasuna. கடைசியாக அவரை கண்டுபிடித்தார்கள். They found the king. in the face of a little child own me rajjuruvanwa dakagatte soyagatte ladaruwegge muhuni agave inda rajavai kandupidithargal oru siriya palaganin mugathil they saw the king in the face of the child and they fell down and worshipped him own daruwegge muhunin me rajjuruvanwa dakagena un wahanse idirehi vendavati namaskara keruwa agave inda rajavai anda palagan mugathil kandu shashtangamai விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள் so the king himself has fulfilled the first law ஏனிசா தம்மே ராஜ்ஜுருவான்ம ஏ பலவெனி நீதியை இட்டு கரலா தியனோ ஆகவே இந்த ராஜாவே தான் சொன்ன அந்த நியாயத்தை நிறைவேற்றினார் if you want to enter into this kingdom உபடமே ராஜ்யத்தை அதுல் வேண்டட ஓனினா உங்களுக்கு இந்த ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் the king says you also have to be converted and become like little children எதுகட ராஜ்ஜுருவான் கேனோ உபத் ஹரிலா தருவேக் மேன் லதருவேக் மேன் வேண்டட ஓனே கே ஆகவே இந்த ராஜ சொல்கிறார் நீங்களும் ஒரு சிறு பிள்ளை போல் மாற வேண்டும் என்று we will consider an example அப்படி ஏக உதாரணம் பலவும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் in the book of 1 kings and chapter 5 பலவெனி sorry 2 kings and chapter 5 தேவனி ராஜாவளிய பஸ்வினி பரிச்சேதம் ரெண்டு ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் here is the story of naaman மேதே திபெனவா நாமான்கே கதாவ இங்கு நாங்கள் பார்க்கிறோம் நாமான் என்பவருடைய கதை we read about naaman in verse 1 பலவெனி பதே நாமான் என அப்படி கீவனோ ஆகவே 5ஆம் அதிகாரத்தில் இரண்டு ராஜாக்கள் முதலாம் வசனத்தில் பார்க்கிறோம் 2 kings chapter 5 and verse 1 தேவனி ராஜாவளிய 5:1 இரண்டு ராஜாக்கள் 5:1 now naaman captain of the host of the king of syria was a great man with his master and honorable because by him the lord had given deliverance unto syria he was also a mighty man in valor but he was a leper சிறியே ராஜுகே சேனாபதியாவு நாமான் தமாகே சுவாமியாவித உத்தமேக்வ கருகரனு லபு மனுஷேக்வ சிடியேய மக்னிசாத ஓஹு கருணகொடகேன சுவாமின் வஹன்சே சிறியவருண்ட ஜயதி திபுனேயே எதேம பலசம்பன்ன விக்ரமான்வித கெனெக்வ நமுத் குஷ்டரோகியேக்விய சிறிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவரிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான் அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார்
மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்ட ரோகியா இருந்தான். This is a very popular story. மேகேதா பிரசித்த கதாவா. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை. Our Sunday school children can tell it better than us. මේ අපේ ඉරිදා පාසල් දරුවන්ට අපට වඩා මේ කතාව හොඳින් කියන්නට පුළුවන් වෙයි. ඉන්ද නායිර පාඩසාලේ පිළිහෙඩම් කේටල් කුඩ නන්දරාග සොල්වා. But this is an important lesson even for the adults. මේක වැඩිහිටියන්ටත් වැදගත් පණිවිඩයක් පාඩමක්. සිරිපිල්ලෙලක මාත්‍රමල පෙරියවරුලකම ඉද මුඛ්‍යමන කදේ. The Naaman is described as the captain of the host of the king. මේ නාමන් ගැන කියන්නේ රජුගේ සේනාපතියා වූ නාමන් කියලා. ආගවේ ඉන්නේ නාගල් පග රාජාවින් படை தலைவனான நாகமான். He is a great man with his master. ඔය ඔහුගේ ස්වාමියාට ශ්‍රේෂ්ඨ මිනිසෙක්ව සිටියේ ඔහු. Even අවනුඩි එජමාණක ஒரு பெரிய மனுஷன். He was an honorable man. ඔව් ගරු කරනු ලැබූ පුද්ගලයෙක්. අවන් මිහ ගෞරවපඩතපට ඔරුවන්. He has won many many battles. He was a victorious man. ඔව් සටන් බොහෝමයක් ජය ගත්තා වූ ඉතා ජයග්‍රාහී මිනිසෙක්. අවන් අනේක යුද්ධංගලල් ජයම් පෙත්‍රවන්. He is a man of great status. ඔව් ඉතා උසස් තනතුරක් ඇති මිනිසෙක්. ආවවණුක පිරිය ඔරු ඉඩම ඉඳද අවන්. He was greatly admired by the king and he was very very important man. ඉතින් රජුරවණුත් ඔහු ගැන ගොඩක් සැලකුවා. ඔහු ඉතා වැදගත් මිනිසෙක්ව සිටියා. අවනේ ஒரு முக்கியமான மனுஷனாக ராஜா அவரை கணபனிருந்தார். மிக முக்கியமானவர் அவர். He was a mighty man in valor and he also was victorious in many battles. ඔහු ඉතා බලසම්පන්න මිනිසෙක්ව යුද්ධෙහි ජයග්‍රහණ මිනිසෙක්ව සිටියා. අවන ஒரு පරාක්‍රමශාලියாக இருந்தான். அதே போல अनेक யுத்தங்களை வென்றவனாக இருந்தான். But the sad part is he was a leper. නමුත් කනගාටුදායක දේ නම් ඔහු කුෂ්ඨ රෝගියෙක්ව සිටියා. ஆனால் இவ்வளவு பெரிய மனுஷனை பற்றி ஒரு துக்கமான காரியம் அவன் කුෂ්ඨ රෝගියா இருந்தான். When he put on his military uniform, ඔහුගේ ඒ යුදායුද ඒ හමුදා ඇඳුම් ඇඳගත්තාම, ආවේ அவர் தன்னுடைய ராணுவ உடைகளை அணிந்து கொள்ளும்போது, when he sat upon the horse, ඔහු ඒ අශ්වයා පිට ඉඳගත්තාම තනුඩිය කුදුරෙන් මෙල් උඩකරන පොදි and once he held his sword ඔහුගේ කඩුව අතෙන් දරා සිටින විට ඔහුගේ පට්ටයේ කයිල එඩක පොදි courage with which he met the enemies ඒ ඔහු සතුරාට මුහුණ දුන්නා වූ ඒ ධෛර්යය ආහවේ සතුරුකල්ලේ අවර් කණ්ඩ අන්ද ධෛර්යය and the mighty victories he has won in battles ඒ වගේම සටන් වල ඔහුට තිබුණා වූ ඒ මහා ජයග්‍රහණද අනේ යුද්ධංගලේ මේර්කොණ්ඩ වෙற்றி பெற்றවර් for some time he could overcome the pain and the shame of leprosy මොදකට ඔහුගේ ඒ ලැජ්ජාව ඒ කුෂ්ඨ රෝගියේ කියන ඒ වේදනාව ඒ ලැජ්ජාව ඔහුට දරා ගන්නට සිදු වෙන ඒ සියල්ල තිබුණා. අපිට ඉදුම් කොට අවරක ඉඳ වේදනයේ අවරක අඳ කුරේ අවරකු මිහ වේදනාවක් හඳද. But after all these achievements මේ සියලු දේ ලබා ගත්තන් පසු ඉවුලව සහල කාර්යගලෙ වෙற்றி பெற்று when he came back home ඔහුගේ දරට ආපුවාම වීட்டுக்கு வந்த பிறகு when he removed his uniform ඔහුගේ ඒ නිල ඇඳුම ගලවපුවාම අවුරුඩේ රාණුව උඩගලේ කලටේ and when he was alone at home ඔහු තනියෙන් ගෙදර සිටින විට ආගවේ තනියා இருக்கும்போது he could see again the leprosy with his own eyes ඔහුගේ මැස් වලින් ඔහු තුල තිබුණා වූ කුෂ්ඨ රෝගය ඔහු දැක ගන්නවා අවරුඩේ කන්ගලලේ පාර්පාර් තණ්ඩ උඩයිල් කුෂ්ඨ රෝගතේ this is called a plague මේකට කියන්නේ පීඩාවක් කියලා ආගවේ ඉදිරි பெரிய ஒரு வேதனையா இருந்தது in the bible leprosy is akin to sin the plague of sin මේ බයිබලයේ කුෂ්ඨ රෝගය පාපේ නැවති පීඩා රෝගී තත්වයට සමාන කර තිබෙනවා. පරිශුද්ධ වේදහාමතිල ඉඳ කුෂ්ඨ රෝගතේ ஒரு தொற்று நோய் என்று சொல்லப்பட்டிருக்கு. Oh beloved we may try to hide the leprosy of sin by so many other outward earthly achievements. අපි මේ අපේ ලෞකිකව අපි ලබා ගන්න දේවල් මගින් අපේ මේ තියෙන පාපකාරී කුෂ්ඨ රෝගී තත්ත්වය අපි වසා ගන්නට උත්සාහ කරයි. නාංගලම් කුඩේ ඉඳ පාවමහිය කුෂ්ඨ රෝගතේ පළපළ කාර්යංගලේ මේලේ අනිந்து அதை மறைத்து விட பார்க்கலாம். Again I will repeat this truth. මම යලිත් මේ සත්‍යතාවය කියන්නම්. ආගමේ තිරුඹුම ඉදි සොලුගරේනි. When he was wearing that uniform. ඔහු ඒ නිල ඇඳුම ඇඳගත්තාම அவர் ராணுவ உடைகளை அணிந்தபோது When he was riding upon the horse. ඔහු අශ්වය පිට යන විට කුදිරයල් போகும்போது And he was holding the sword and going to meet the enemy with courage. ඔහු කඩුව අතින් දරා ඉතා ධෛර්යමත්ව සතුරාව මුණ ගැසෙන්න යන විට මිහ ධෛර්යයතෝඩ පටේතේ පිටිතු කොන්නේ එදිරිගලක රොදමහ போகும்போது The enemy used to be frightened of him.
ஏய் சத்துரா அவுகேவ தக்கல பய வேணவா ஆகவே சத்துருக்கள் இவடி பார்த்து பயமடைவார்கள் this great victorious man மே மகா ஜாயகிராஹி மனுஷ்யா இப்படிப்பட்ட இந்த விக்ரமசாலி மனுஷன் வெரி இம்பார்ட்டன்ட் மேன் வித் தி கிங் மே ரஜுருவாண்ட விதா வேதகத் சுவிசேஷி புத்கலயா ராஜாவுக்கு மிக முக்கியமான மனுஷன் அட்மைர்ட் அண்ட் ஆனர்ட் பை ஆல் தி பீப்பிள் அனி சியலு மனுஷன் விசின் கருசரு கரனு லபு மனுஷ்யா மற்ற சகலரும் இவனை கனப்படுத்திய போதும் கூட ஒன்ஸ் வென் ஹி கேம் பேக் ஹோம் ஓ யாலி கெதரா புவாம வீட்டுக்கு திரும்ப வந்த போது he removed his clothes ஓ கேதுங்களோ புவாம அவருடைய உடைகளை கலற்றும் போது the pain and the shame of leprosy he could see with his own eyes which he was trying to hide because of his valor ஏ ஓகே குஷ்டரோகி தத்வே திபுனு வேதனாவ லஜ்ஜாவ தமன்கேம அஸ்வல்ட ஓன தக்கின்ன புலுவா நமுத் ஓகே ஏ திபுனு லபீம் மொலிங் ஓ ஏக வசாகன சிட்டியா ஆகவே வீட்டுக்கு வந்த பிறகு அவருடைய நோயையும் அதிலுள்ள வேதனையும் அவன் தன் கண்ணாலே பார்ப்பார் இவ்வளவு பெரிய காரியங்களில் செய்தும் கூட அதில் பிரயோஜனம் இல்லை தட்ஸ் ஹவ் டுடே மேன் இஸ் டீலிங் with the problem and the plague of sin in his own life ada manushya tavange jeevithe tibena me gataluwa me prashnaya me peedavana paape ganath melesamai kriya karanne aagave indrum kuda manidan tanak irukkum inda thottunoyagiya paavathai ipdi pala pala kaarangalai moodi veithukondukran that plague of sin that leprosy of the heart we are trying to hide it with our education with our riches with our culture with our religion so many other outward achievements ape adhyapanen ape sanskrutiyen ape aagamen ape labim walin apita thimena dewal walin api me paapaye nemati kushta rogya me ape hadavate peedawa வசங்கத்தைய அப்பி வசாகன சீட்டினவா ஆகவே இந்த பயங்கரமான தொற்று நோயாகிய பாவத்தை குஷ்டரோகத்தை நாங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையின் வெற்றிகள் படிப்பு பட்டம் அதே போல எங்களுடைய கலாச்சாரம் இவையை நாள் மூடி வைத்திருக்கிறோம் Many a times in the quietness of your life you will be reflecting what are you doing what have you achieved போஹோ விட ஒப தனியே நிஹானவ சிதின வேளாவே ஒப மனோவாத கரன்னி ஒப மே ஜீவிதே லபாகத்து தேவால் மனோவாத கேனிக கன ஒப சிதனவா ஆகவே நீங்கள் தனிவே இருக்கும் போது நன்றாக யோசித்து பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் எதை செய்து முடித்தல் என்று நீங்களே கேட்பீர்கள் சாலமன் டிஸ்கிரைப்ஸ் திஸ் மேன் இன் வெரி பியூட்டிஃபுல் இன் எ பியூட்டிஃபுல் வே மே சாலமோன் இதா அலங்கார லெச மே மெவனி மனுஷ்யன்வ விஸ்தர கரணவா சாலமோன் மிக அழகாக இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை விவரிக்கிறார் கிரேட் மேன் honorable man victorious man courageous man and everything but he was a leper shreshtha manushyek labu manushyek ita utum manushyek me namut ohu kushta rogi periya manushan kanapaduthappattavan parakramasali aanalum kushta rogathal peedikapattirundan in the book of ecclesiastes chapter 9 deshanakarya namavini parichchede prasangi 9th adhigarathil and verse 11 Ecclesiastes 20 pade 11th vasanam Ecclesiastes chapter 9 and verse 11 says I returned and saw under the sun that the race is not to the swift nor the battle to the strong neither yet bread to the wise nor yet riches to men of understanding nor yet favor to men of skill but time and chance happeneth to them all deshanakarya namai 11 navata mama vanahi irayata divime dinuma ශීඝ්‍ර අයටවත් යුද්ධයේ ජය බල බලවන්තයන්ටවත් සෑම ප්‍රඥාවන්තයන්ටවත් වස්තුව තේරුම් ඇත්තවන්ට කරුණාව දැනගැන්ම ඇත්තටවත් ලැබෙනවා නොව කාලයක් හරි நாங்கள் வாசிக்கிறோம் பிரசங்கி 9th அதிகாரத்தில் 11th வசனம் நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்கள் சௌரியமும் போதாது பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது ஐஸ்வரம் அடைவதற்கு புத்திமான்கள் புத்தியும் போதாது தயவு அடைகிறதற்கு வித்துவான்கள் அறிவும் போதாது அவர்கள் எல்லாரும் சமயமும் தேவ செயலும் நிறைய வேண்டும் ஐ திங்க் தட் ஐ கேன் ரன் வெரி ஃபாஸ்ட் நோபடி கேன் ரன் ஃபாஸ்டர் தன் மீ பட் ஐ அம் நாட் வினிங்
මම හිතනවා මට අනිත් සියලු දෙනාට වඩා ඉතා වේගෙන් දුවන්න පුළුවන් කියලා. හැබැයි මම දිනන්නේ නැහැ. නාන් යෝසිකරණ එනේ මතරලෙ විඩ වේගමහ එනක ඕඩ මුඩියෙම ඉන්නේ. ආන වෙට්ටි இல்லை. I think I'm very strong. මම හිතනවා මම ඉතා බල සම්පන්නයි ශක්තිමත්. නාන් යෝසිකරණ නාන් ප්ලස්සාලි என்று. But I'm losing the battle. නමුත් මම යුද්ධේ පරදිනවා. ආනාලු යුද්ධතිල් එනක තෝල්වි. I think I'm a very wise man. මම හිතනවා මම ප්‍රඥාවන්තයෙක් කියලා. නාන් යෝසික මිහ ඥානවන් என்று. But I'm not able to earn my own livelihood. නමුත් මගේම එදිනෙදා ජීවිත රටාව ගෙනියන්න මම උත්සාහ කරනවා. என்னுடைய ජීවිතය பார்க்கும்போது நான் ஒரு முட்டாள். I think I'm a man of great skill. මම ගැන හිතනවා මම ඉතා දක්ෂ පුද්ගලයෙක් කියලා. நான் சொல்லுகிறேன் நான் எல்லாவற்றையும் சாதிக்கும் மனுஷன் என்று. But nobody favors me. නමුත් කවුරුත් මං ගැන අනුග්‍රහයක් දක්වන්නේ නැහැ. ஆனாலும் என்னை யாருமே கணக்கிடுகிறார் இல்லை. My dear friend, this is the condition of a man who has not yet received the Lord Jesus Christ. பாமீ வூ இயேசு கிறிஸ்துஸ் வாஹன்சேவ தவமாத் பிலிகத்த நதி மனுஷ்யகே தத்வே மேகை பிரேமவந்தீ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மனுஷுடைய இதே நிலைமை என்று சொல்ல வேண்டும் அருமையானவர்களே. Whatever the world may say about you, whatever you may think about yourself, oba mona hituwat oba gana lokeya monawa kiwwat oba gana ஆகவே நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் உலகம் உங்களை பற்றி என்ன சொல்கிறது அதெல்லாம் முக்கியம். You are a leper. Oba kushtarogi. நீங்க ஒரு kushtarogi. You run very fast but you are not able to win. Oba ida vegen duwenawa namuth dinannata ba. Ella vallabe ungalku undu aanalum ungalku oda mudiyavillai. You are very strong but you are being defeated. Oba ida shaktimath habai oba paradinawa. Neengal pilasali aanalum tholvi than kaanugireergal. You are very wise but you are not able to earn bread for yourself. Oba ida pragnavantai namuth obage aahara vela laba gannata obata hamba karagannata ba. Aagave miga gnanavan endru yosikireergal aanalum andrada thevigale kuda You think you are a very skillful man but nobody favors you. Oba hitano oba skillful. Oba ita daksha pudgalayek kiyala habai kavurwat obo ganan ganne. Agave neengal naan ellavatrayum saadippen endru solugireergal aanal ungalai yaarume kanakkidukkar illai. I think the message from the Lord is very very clear. Whatever I may think about myself, whatever the world may say about me, if the plague of leprosy, the plague of sin in my heart is not dealt with, I am a leper and I am nothing. Mama kavuru kiyala mama hithagena hidiyat mulu lokaya man gana monowa situwat e kushta rogiye wasangateya mata thibenawa nam mama kushta rogiyek mama kisit watinnathi kenek. Naan ennai patra ennusithalum ulagam ennai paarthu edhu sonnalum naan edhu seidhalum ange vedam solugirathu naan oru kushta roga udaiyavan endru. What does the Bible say about leprosy? Bible e monawada kiyanne kushta rogiye gana? Parisutha vedama enna solugirathu kushta rogate patri? The book of Leviticus chapter 13 and verse 44. Levikathawa 13:44. Naangal paarkom Levi Rahamam 13th adhigaram 44 He is an unclean man. Oh, apavitra manushye. Avan teetupattavan. And verse 44. ilagana 13:44 levi kathawa. Levi Raham 13:44. His clothes are torn. Ohuge vastra iradamanu labanawa. Agave avanude udigale kilithukolla vendum. When do people tear their clothes? Koi velaveda manushyan andum iraganne. Manushyagal thangal udigale kilithukollum samayam enna? When they are in great sorrow, when they are mourning for something. Oh yamagena kanagaatu wenakota oh nitha vedanaven duken inna kotai. Mige vedane adinde avargal sohama irukkiratha udigale kiliparargal. And in verse 46 இரங்கன 46வது பதிய 46ஆம் வசனம் he will dwell alone ஓ தனியே வாசே करणवा ஆகவே அவன் தனியே குடியிருக்க வேண்டும் he is dwelling without the gate without the camp ஓ ஏ தரகடெங் எலிய ஏ கந்தவுரம் பிட சிட்டின்னே ஆகவே அவனுடைய குடியிருப்பு பாளையத்திற்கு புறமே இருக்க வேண்டும் it is a very very terrible lonely life ஏகைதா பயானக ஆகாரே தனிவு உதகலா ஜீவிதே ஆகவே இந்த தனிப்படுத்தப்பட்ட ஜீவியம் மிக துக்கமானதோடு it is an unclean life ஏகைதா அபவித்ர ஜீவிதயாக அது மிக அசங்கியமான ஒரு ஜீவி he is chased away to be without the camp nobody goes there nobody wants to go there ஓவ கதவுரே எலியட தானவா தரட்டுவே எலியட தானோ கௌருத் எதன்ன யன்ன கெமதி நே கௌருத் கணுதெனுவா தியாகன்னட கெமதி நே அவனை பாளையத்திற்கு புறம்பே விரட்டி விடுவார்கள் அங்கு யாரும் போக மாட்டார்கள் யாரும் விரும்ப மாட்டார்கள் you can say it is the place of the outcast ඔබ කියයි ඒක පිටවාල් කරපු එළියට දාපු අයගේ ස්ථානය කියලා. අවරලේ පැටි සොල්ලම් උදුක්කපටවඩ ඉඩම් එnder. If that is your condition this morning, අද උදෑසන ඔබගේ තත්වයත් එසේම නම්, ඉන්ද්‍ර කාලයේලුම් උංගල් නිලමේ අපඩි එන්රා. If you are trying to hide the plague of sin
by some outward achievements oba me pitithin laba gattu deval walin obage paape wasangate oba wahagena inda hadanawa na agave neengal velil kireitha kaaryangale vaithu ungal paavathai moodikkolla neengal moorch seidhal oh this message is for you me panivide obatai idu inda seidhi ungalku god loves you devan vaanse obata prema karanawa devan ungalai nesikkiraar what is he doing munodu unvaanse karanne avar enna seigiraar psalm 147 గీతావళి 147 సంగీతం 144 and verse 2 గీతావళి 147 2 ఆగవే సంగీతం 147 2 the lord doth build up jerusalem he gathered together the outcasts of israel స్వామిన్ వహన్సే యెరూషలేమ గొడనగన సేక వన్నా దమను లబు ఇశ్రాయేల్ సెనగ రెస్ కర్న సేక కర్తర్ యెరూషలేమే కట్టుగరార్ துரத்துண்டே இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார் and through the lord jesus christ the lord is gathering not only the outcasts of israel but the outcasts even from the gentiles ஏ ஸ்வாமின் வஹன்சே இயேசுஸ் வஹன்சே துலிங் மே பிதாதாமனலமு இஸ்ரவேல் விதரக் நெவை நமுத் சியலு அன்ய ஜாதியின் வத எக்ரஸ் கர்ணவா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக துரத்துனர்கள் மாத்திரமல்ல புறஜாதியராக ஒதுக்கப்பட்ட எல்லாரும் வரவழைக்கப்படுகிறார்கள் here it is very instructive for us to learn a little from the life of that little maid மே அர குடா கேனுலாமே ஏ வெடகார கேனுலாமேகின் இங்கன கண்ணட அவட யம் தேவல் திபெனோ ஆகவே இந்த சிறிய பெண்ணிடமிருந்து எங்களுக்கு படிக்க வேண்டிய பாடம் உண்டு oh what love she had மொனதரம் பிரேமையா கேட திபுனாது பாருங்கள் இவ்வளவு அன்பு இந்த பிள்ளைக்கு இருந்தது what faith she had மொனதரம் அடஹில்லாக் திபுனாது இவ்வளவு விசுவாசம் எல்க இருந்தது she was a captive girl ஐய வஹல் இஸ்ரியாக் வசிடியா அவள் ஒரு அடிமை பெண்ணாக இருந்தாள் she was a slave girl ஐய மே வஹல் இஸ்ரியாக் வசிடியா ஆகவே அந்த பிள்ளை வேலைக்காரி அடிமை life was very very hard அகே ஜீவிதேதா அமாரு கடுக ஜீவிதே வாழ்க்கை மிக கடினமாக இருந்தது she has no parents she has no home she has no friends ஐட தே மௌபியன்னே ஐட பலபரத்துவக் நே மித்ரயோத் நே அவளுக்கு ஒரு வீடு இருக்கவில்லை பெற்றோர் இருக்கவில்லை அவருக்கு கூட்டாளிகள் இருக்கவில்லை her life everything is changed அகே ஜீவிதேம வேணாஸ் வேலா அவருடைய வாழ்க்கை மாறி இருந்தது but we see the faith in this little maid was still very strong நமத் அபி தக்கினோ மே குடா தருவாகே ஜீவிதே திபுனாவு அதையில்ல இதா சக்திமத்வ திபுனா அப்படி இருந்தும் கூட இந்த சிறிய பிள்ளைக்கு பெரிய விசுவாசம் இருந்ததை காண்கிறோம் and that faith started to work ஏ அதையில்ல கிரியாகரணட படங்கத்தா அந்த விசுவாசமானது கிரியை செய்ய ஆரம்பித்தது I want to refer to a very important verse in the bible பைபிளை இதா வேதகத் பதயக் தேசத மம தேங்க யமு என்னட கேமதி ஆகவே மிக முக்கியமான வேதத்தில் உள்ள வசனத்தை வாசிக்க போறேன் please turn with me to the book of galatians in chapter 5 galati pasveni parichchedet karunagara maat samaga perlaganda davis ennode neengal galathiyar 5 ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்கள் the book of galatians chapter 5 and verse 6 5 and verse 6 Galati 5:6 Galatians 5:6 and for in Christ Jesus neither circumcision availeth anything nor uncircumcision but faith which works by love மக்னிசாத கிறிஸ்துஸ் இயேசுஸ் வான்சே துல பிரேமே கருண கொடுகேன கிரியாகரண அதகில்லத் மிஸ சர்மச்சேதனேவத் அசர்மச்சேதனேவத் பிரயோஜனயக் நத கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதம் இல்லை விருத்த சேதம் இல்லாமையும் இல்லை ஒன்றுக்கு உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் the faith which becomes effectual only by love பிரேமேன் கிரியாத்மக வென கிரியாசீலி வென அதஹில்ல தமை வெதகா அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் as a vehicle does not run without fuel மே வாகனයක් இந்தன நேதுவ பதவன்னட பெரிய ஆகாரின்ம ஒரு வாகனம் எப்படி அந்த அதற்கு பெட்ரோல் அல்லது டீசல் இல்லாம ஓட முடியாதோ the Lord engrave it upon the table of our heart without love faith cannot work it doesn't work at all மே பிரேமே அபே ஹதவதே பதிதவேன் நேதுவ அதஹில்லங்க அபிட கிசிலயக் கரன்னட பெரிய வேணும் ஆகவே இந்த அன்பானது எங்களது வாழ்க்கையில கிரியை செய்ய விட்டால் விசுவாசத்தில் ஒன்று பேச முடியாது See Ephesians chapter 1 and verse 15. Ephesians 1:15 balanda. Ephesians 1:15 parangal. Wherefore I also after I heard of your faith in Lord Jesus and love to all the saints. Menisa mamat swami bu Jesus wanse thula numbala athare attavu numbala sielu shuddhavantayanta dakwannavu adahilla gana asa numbala mage yagnya walin singalin podakin. எபேசியர் 1:15
ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேல் உங்கள் அன்பையும் குறித்து கேள்விப்பட்டு My faith in the Lord is proved and effectual by my love for the saints. இதனே பதே அதஹில்ல பிரேமයක් කියන වචනය එකතු වෙන්නට ඕනේ. එතන அதஹில்ல විතරයි තියෙන්නේ பிரேமය එකතු වෙන්නට ඕනේ. ஆகவே உங்கள் விசுவாசமும் உங்கள் அன்பும் பரிசுத்தவான்களுக்கு அவசியமா இருக்கிறது. I say I have faith in Christ but you cannot see. මම කියනවා මට ඇදහිල්ල තිබෙනවා කියලා නමුත් ඔබට පේන්නේ නැහැ. நான் சொல்கிறேன் எனக்கு அன்பு விசுவாசம் இருக்குது என்று அது உங்களுக்கு தெரியாது. My faith in the Lord is seen when I love the brother. මගේ ස්වාමින් වහන්සේ තුල තියෙන ඇදහිල්ල පේන්නේ මම මගේ සහෝදරයාට ප්‍රේම කරන විටයි. ஆகவே தேவன் மேல் இருக்கும் விசுவாசம் எப்படி தெரியும்னு கேட்டால் நான் என்னுடைய சகோதரனை நேசிக்கும் போது. Look at this little maid. මේ කුඩා தனத்திய தேச பலன் இந்த சிறிய பெண் பிள்ளையை பாருங்கள் though she has been enslaved however மே வடகார கமண்ட ஆரம்பி பெற நமோத் இந்த பிள்ளையை ஒரு அடிமையாக வைத்திருந்தாலும் கூட though life is very hard for her அகே ஜீவிதே தாமாரு கடுக ஜீவிதයක් වන நமோத் அவருடைய ஜீவியே மிக மோசமாக இருந்தாலும் கூட she is leading a lonely life ஐதா குதகல தனிக்கர ஜீவிதයක් ගත කරනවා மிக தனிமையாக ஜீவித்தும் கூட but still her faith is very strong எனமோத் அகே அதஹில்லை தா சக்திமான் இருந்தாலும் அவருடைய விசுவாசம் மிக சக்தி வாய்ந்ததா இருந்தது how do we know அபி கோமத் தன்னி எப்படி எங்களுக்கு அது தெரியும் she want wanted the best even for her enemy ayata aya aasha keruwa age saturata pawa hondama de yahapatma de labenna thone kiya avalukku aasaya irundade tannude satruku kuda nalla kaaryam nadaipera vendum this is agape meka thamai agape idu idu dhan solra agape this is the selfless love of god me thamai tamanwa taman gana sitan nathuwa කරන ප්‍රේමය දෙවියන් වහන්සේ දක්වන ප්‍රේමය ඉදිතාන් එංගලෙකි ඍකුම් සුය නලමට අන්බ this is a divine love selfless love which desires even the best for the enemies මේක දිව්‍ය ප්‍රේමය මේක තමන් ගැන නොසලකා කරන ප්‍රේමය මේ තමන්ගේ සතුරාට පවා යහපතක් ආශා කරන ප්‍රේමය ඉදිතාන් දේව අන්බ දිව්‍ය අන්බ ಅಂತ சொல்றோம் සතුරුවையும் நேசிக்கும் அன்பு what an example and inspiration this little maid is for all of us මේ කුඩා ගැහණු ළමයා අප හැම දිනාටම කොයිතරම් ධෛර්යය ගෙන දෙන කෙනෙක්ද ඉන්ද සිරිය පෙන් පිළේ එංගල எல்லாருக்கும் ධෛර්යයත්‍ය කොඬරවරවන් ඕ if my master would have been with the prophet there he would have been healed completely අනේ මගේ ස්වාමියා ඒහි සිටින අනාගත වත්‍රුත් එක්ක හිටියා නම් ඔහුට පරිපූර්ණ සුවයක් ලැබෙනවා නේද අයියෝ එනුඩිය ඉන්ද එජමාන් අන්ද දේවනුඩිය මනසට පොයිරඳල් සූමඩෙන්දු විඩුවාරේ නියෝස්තා today the divine love agape selfless love which desires the even the best for the enemies is revealed to us in the person of lord jesus christ adaye agape premaya e divya premaya e saturanta yahapata aasha karana premaya jesus christ swanse tuli nildaraw wenawa agave inda naalilum inda agape endra anbu தன்னை விட மற்ற நேசிக்கும் அந்த அன்பு கர்த்தராக இயேசுவிடம் தான் இருக்கிறது ஓ தட்ஸ் தி ரீசன் லவ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹஸ் கம் டு திஸ் வேர்ல்ட் ஏ හේතුව නිසා තමයි ස්වාමී වූ இயேசுஸ் கிறிஸ்துஸ் වහන්සේ මේ ලෝකෙ වැඩියේ அந்த ஒரு காரணத்தில் தான் இயேசு சுவாமி இந்த உலகத்திற்கு வந்தார் they saw the king in the face of a little child ஏ குடா தருவாගේ මුහුණින් රජුරවන්ව දැකගත්තා அவர்கள் இந்த சிறிய பாலகனின் முகத்தில் ஒரு ராஜாவை கண்டார்கள் this king is inviting you today මේ රජුවන් ඔබව අද ඔබට කැඳවීමක් දෙනවා. ආகவே இந்த ராஜா வல்லமை உள்ளவர் உங்களை பார்க்கிறார். The desire to be healed was so strong in the life of Naaman that he was willing to obey and also to follow the instructions of a little child. මේ නාමන්ගේ ජීවිතේ ඒ සුවයක් ලබන්න තිබුණු ආශාව ඒ තරම් දැඩිව තිබුණා. ඔහු කැමති වුණා කීකරු වෙන්නට. අර කුඩා දරුවෙක් කියන කතාව අහන්නත් ඔහු කීකරු වුණා. තනකු සුගම් වෙන්න බෙන්ද அந்த காரியத்தில் நாமான் அக்கறையா இருந்தார். ஆகவே இந்த சிறிய பிள்ளையுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். Oh he wants to get rid of this plague.
மே வசங்கதே கொண்டு மிதென்னட ஓமனாவ திபுனா ஆகவே இந்த தொற்று நோயை தண்டமிருந்து விடுவிக்கதற ஆசைப்பட்ட He wants to be delivered from this pain and from this shame மே வேதனாவேன் மே லஜ்ஜாவேன் மிதென்னட ஓ ஆஷா கர்னோ இந்த வெட்கத்திலும் இந்த வேதனையிலிருந்து விடுதலை பெற மிக ஆசைப்பட்டார் That's the reason he was willing to obey what the instruction this little child has given இதே மே குடா தருவா கீனே காண்ட ஏக தமை ஓ கேமதி உனி ஆகவே அந்த ஒரு காரியத்தை அந்த சிறிய பிள்ளை சொன்ன காரியத்தை அவர் கேட்டார் Do you have the desire this morning மே வேணி ஆஷாவாக அது உதாசன ஒபட திபினவாது அப்படிப்பட்ட ஆசை உங்களுக்கு உண்டா இந்த காலையில் Are you able to see the plague of your heart ஒபகே ஹதவதே வசங்கதே தேக கண்ணட ஒப கெமதிது ஆகவே இப்படிப்பட்ட தொற்று நோய் உங்களை பிடிக்கிறது உங்களுக்கு தெரியுமா Come to the Lord Jesus Christ இயேசு கிறிஸ்துஸ் வான் சேட் வெதட பமினென் கர்த்தராய் இயேசு விட மாறுங்கள் In 2 Kings in chapter 5 தேவனி ராஜாவளியே 5 வெனி பரிச்சேதே ரெண்டு ராஜாக்கள் 5 அதிகாரத்தில் 10 verse 10 தாவினி பதே 10 வசனம் When Naaman came to Elisha Naaman Elisha வெதட பமினேனோ Naaman Elisha விட வந்தான் What did Elisha say Elisha மனோத கேயானே Elisha என்ன சொன்னார் Go and wash in Jordan and you will be clean Goes Jordanedi கிளென்னே நாகன் எதுக்கோட ஒப சுவே லபனவா நீ யோர்தானுக்கு போய் அங்கு ஸ்நானம் பண்ணு சுகமடைவாய் Go to Jordan and wash yourself and you shall be clean யோர்தானுக்கு இல்ல நாகன்ன அன்னேதகொட சுவே லபனவா நீ யோர்தானுக்கு போய் உன்னை கழுவிக்கொள் சுகமடைவாய் Jordan speaks about the death and the resurrection of Lord Jesus Christ மே யோர்தானே கதா கரானே இயேசு கிறிஸ்துஸ் வான்சிகே மரணயத் மலவுன்கே நவத நகிதீமத் ஜனாய் யோர்தான் எதை குறிக்கிறதுன்னா கிறிஸ்துவின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் பற்றி பேசுகிறது In the book of Hebrews in chapter 13 எபிரேயர் 13 வெனி பரிச்சேதே எபிரேயர் 13 ஆம் அதிகாரத்தில் The book of Hebrews in chapter 13 எபிரேயர் 13 வெனி பரிச்சேதே எபிரேயர் 13 ஆம் அதிகாரம் in verse 10 தாவேனி பாதே 10 ஆம் வசனம் We have an altar அப்பட திமேனோ பூஜா ஆசனையாக நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு we also have an altar அப்பட திமேனோ எவனி பூஜா ஆசனை உங்களுக்கு ஒரு பலிபீடம் உண்டு what is that altar மனோதே பூஜா ஆசனை அது என்ன அந்த பலிபீடம் it is the cross of lord jesus christ ஏக இயேசுஸ் கிறிஸ்துஸ் வான்சேகே குருசியாய் அது கர்த்தராய் இயேசுவின் சிலுவை where is that altar புறம்பேற்கிறது மேக மே பூஜாசனே கதவுரன் பிததிபென பூஜாசனே ஆகவே இந்த பலிபீடமானது பாளையத்திற்கு புறமே இருக்கு and in verse 12 it is written இலங்கட தோஸ்வேனி பதேகினோ 12 ஆம் வசனம் wherefore jesus also that he might sanctify the people with his own blood suffered without the gate ஏய் இயேசுஸ் வான்சே தமன்கேம லேயின் செனக பிரிசேது கரண பிரிச தரட்டுவே பிததி வதவிந்தசேக அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யபடியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் Nobody wants to go there as I told you before மாம கலின் கேபு ஆகாரட கௌரவத்தை கதவுரம் பிட என்ன கமதினே ஆகவே பாளையத்துக்கு புறம்பே யாருமே போக மாட்டார் That is the dwelling place of all the outcasts ஏய் பன்னாதமனுவாயகே வாசஸ்தானையே ஆகவே ஒதுக்கப்பட்டவர்கள் தான் பாளையத்துக்கு புறம்பே போவார்கள் That is the place of only unclean people ஏய் அபவித்ராயகே ஸ்தானையே ஆகவே சுத்தம் இல்லாதவர்கள் தான் அங்கு போவார்கள் It is a place where the people are dwelling in loneliness ஏய் மே மனுஷ்யன் தனிவ ஜீவத் என்ற ஸ்தானையா ஆகவே தனிமைப்பட்டவர்கள் தான் அங்கு போவார்கள் They are all plagued with leprosy ஓன் சியலுதெனாமே குஷ்டரோகே வசங்கதே வளந்துனுவாய இவர்கள் அனைவரும் இந்த குஷ்டரோகமான தொற்று நோய் பீடித்தவர்கள் there is no hope for such people இவனி ஆயட கிசிம பலாபரத்துவக் நே அவர்களுக்கு எதிர்பார்ப்பே இல்லை but lord jesus christ நம்ம சுவாமி இயேசு கிறிஸ்து ஆனாலும் கர்த்தராய் இயேசு in order to reveal this agape மே அகாப்பே வெளிதரவு கரண பெனிச இந்த அகாப்பே அன்பை வெளிப்படுத்த the divine love and selfless love மே desires the best even for the enemies ஏ திவ்ய பிரேமய ஏ தமன்கன நொசலக்கன பிரேமய தமங்கே சதுரண்ட பவா யஹபத ஆஷா கரண பிரேமய ஆகவே இந்த திவ்ய அன்பானது தன்னுடைய சத்துருக்களை கூட நேசிக்கும் அந்த அன்பை வெளிப்படுத்த வந்தார் he went without the camp உன்வான்சை கந்தவுரையும் பிட்டத்தட்டகியா ஆகவே அவர் பாளையத்திற்கு புறம்பே போனார் he went without the gate
උන්වහන්සේ දොරටුවෙන් පිටතට ගියා. ආවේ අවරේ අඳ වාසලක පුරමේ තල්නාර. There is the cross of Lord Jesus Christ. ඒ තමයි ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ කෘසිය තිබෙන්නේ. අංගී තන් ක්‍රිස්තුවින් සිලුවේ ඉركල. That is the place he gave himself for you and me. ඒ ස්ථානයේ තමයි උන්වහන්සේ ඔබ මා උදෙසා තමන්ගේ ජීවිතේ පූජා කෙරුවේ. ආවේ අඳ ඉඩතිල් තන් උංගලකාව එනකාවම් තන්නේ කොටතර. There the fountain of the precious blood was opened through the Lord Jesus Christ. ඒ ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තුලින් ඒ ලේ ගංගාව උල්පත එතනින් තමයි ගලා ගියේ. අංගතාන් කර්තරා යේසු ක්‍රිස්තුවේ ජීව ඌට්‍රි අංගිරින්දේ අවර රත්තම් වඩින්දේ. The blood of Lord Jesus Christ which will wash you and cleanse you of all your sins. ඔබගේ සියලු පාපවලින් ඔබව පවිත්‍ර කරන යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ රුධිරය. ආගවේ කර්තරා යේසු ක්‍රිස්තු රත්තම් උங்களை සකල පාවංගලෙන් කලවි සුද්ධිකරිකම්. In order to make you understand ඔබට මේක තව තේරුම් කරලා දෙන්නට. ආගවේ ඉද இன்னும் கொஞ்சம் விளக்கமென்றால் only blood of Jesus can wash me. Jesus Christ vanthage levalin pamanada mata pavithra wennata puluwa. Christuvin rattham maathrama enne kaluvum. Even uneducated people, poor people can understand this in the world. Me loke inna nuugathayata duppathayata pawa meka therenawa. Agave inda ulagathil irukku padikkadavarkku kuda idu puriyum. If suppose you are working at home. Ega oba hithanna oba gedara weda karagena innoy kiyala. ஆகவே நீங்கள் யோசிக்கிற உங்கள் வீட்டில் வேலை செய்யும் ஒருவருக்கு and your hands have become dusty தங்கோபே அத் மே குணுகாயவிலா ஆகவே அவர் வேலை செய்ய அவருடைய கையெல்லாம் அசிங்கமாக இருக்கு குப்பை how should you clean them தங்கோபே கோமதேங்க பவித்திர கரகன்னே அவைகளை எப்படி அவர் சுத்தப்படுத்துவார்கள் you should take water ஒப வாத்துர கண்ணட ஓனி நீங்கள் தண்ணீரை எடுத்து and you can wash your hands clean ஒபவகே அத் பரிசுத்த கரகன புலுவாங்க ஆகவே கைகளை சுத்தமாக கழுவணும் but if that man is very proud நபுதே மனுஷயாயிதாப் உடங்கு மனுஷ்யக் நாம் ஆகவே அவர் பெருமை உள்ள மனுஷன் என்றால் and he says no I am coming from a very high class family I eat only pure ghee so I will wash my hands with ghee ඉතින් ඔහු කිව්වා නෑ මම ඉතින් පොහොසත් පවුලකින් එන්නේ මම ඒ නිසා මේ එලඟි තෙල් හොඳම වර්ගයේ එලඟි තෙල් තමයි මම ගන්නෙ ඒකෙන් මම මගේ අත සෝදා ගන්නවයි කියලා කිව්වා නම් එහෙම නාන ஒரு பெரிய மனுஷன் பணக்காரன் ஆகவே தண்ணீரில் கழுவ மாட்டேன் நான் நெய்யினால் தான் கையை கழுவேன் சொன்னால் The proud man cannot clean himself. ஏ உடங்கு மனுஷයාට தமன்ව பவித்திர කරගන්න බැරි වෙනවා. இந்த பெருமை காரணுக்கு தன்னை சுத்தப்படுத்த முடியாது. Suppose you are working with paint. සමහර හිතන්න ඔබ තීන්තත් එක්ක වැඩ කරනවා කියලා. இப்படி யோசிங்கள் பெயிண்ட் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். And how can you clean your hands? දැන් ඔබ කොහොමද තීන්ත ගෑවුනාම අත පිරිසුදු කරගන්නේ? இந்த பெயிண்ட் உங்கள் கையில் பட்ட பிறகு எப்படி நீங்க சுத்தப்படுத்துவீர்கள்? You have to spend 2 rupees. ඔබ රුපියල් 2ක් වියදම් කරන්න ඕනේ. 2 rupees you have to spend ahavin 2 rupees tha selikkanu you have to bring some petrol or you have to bring some kerosene oil oba bhoomi tel tikak hari petrol tikak hari den gannone konja petrol aladhi mannennai paavingal podum but if this man is very stingy fellow nabod me manushya lobha manushyek na ipo yosingal and manushya sariyana lobhi oh ceylon municipal corporation is giving me free water 24/7 මේ ලංකාවේ නම් මට වතුර නම් දෙනවා නිකම්ම නොමිලේ දෙනවා පැය 24ම දවස් 7ම නොමිලේ වතුර නම් ලැබෙනවා ඕ ඉලංගිල් ඉලවසමග தண்ணீர் கொடுக்கப்படுகிறது 24 மணி நேரமும் even if there is no water indian ocean is very close I will sit there and try to wash my hands you keep washing for 10 days and 1 year lifelong the paint won't go අනේ වතුර තිබුණේ නැතත් කමන්නේ මේ ඉන්දියානු සාගරයේ ළඟමයි තියෙන්නේ එතන ගිහිල්ලා වාඩි වෙලා ඔබ දවස් 10ක් 30ක් අත ගේදුවත් මේ වසංගතේ යන්නේ මේ තීන්ත යන්නේ නෑ ආගවි ඉන් ද பெயින්ටේ போக நீங்கள் தன்றில் போய் கையை ஒரு நாள் கழுவுங்கள் இரண்டு நாள் 100 நாள் கழுவுங்கள் வாழ்க்கை பூரா கழுவுங்கள் அது போகாது if suppose you're eating food ඔබ කෑම කනවා නම් நீங்கள் சாப்பிடும்போது and something has fallen upon your shirt දැන් ඔබගේ ඇඳුමේ යමක් හැලිලා ගෑවිලා නම් ஏதாவது ஒன்று உங்கள் உடையில் பட்டுவிட்டது take a lemon and you rub it it will go ඔබ දෙහි කෑල්ලක් අරගෙන ඒක ඇතුළුවොත් ඒක යනවා நீங்கள் ஒரு சிறிய துணி துண்டை எடுத்து துடைத்தேன்றா போய்விடும் if coffee has fallen upon your shirt coffee කෝපි ටිකක් ඔබේ ෂර්ට් එකේ හැලුණොත් නැගල් කෝපි ඔය අපරිපට වුණු පාට කටපිටා take white milk and wash it it'll become white as snow සුදු කිරි ටිකක් අරගෙන එකෙන් හොදන්න එතකොට සුදු හොඳටම සුදු වෙනවා ආව දෙවල්ලේ ඔර තුණි එடுத்து කොහෙන් තන්නේ එடுத்து පූසි වුණේ පොයි වුණමද our god has created such wonderful things beloved that even without any much knowledge and education we can understand for every uncleanness there is something to clean ape swamin mahanse ita apurulesa me aakare me siyalla karala thibena api nuugat puna
අපි කිසිම අධ්‍යාපනයක් නැති වුණත් මේ දේවල් අපිට තේරුම් ගන්නට පුළුවන් යමක් පිරිසිදු කරන්නට ඒක සඳහා පිරිසිදු කරන කාර්යයක් තියෙනවායි කියලා. ඉංග්‍රීසි දේවන් මිහ වල්ලමුල්ලවරாக එන්නෙන්ද நேரத்தில் கரைபடுகிறோமோ அந்த நேரத்தில் அதை போக்கிக்கொள்ள கழுவிக்கொள்ள காரியங்களை தேவன் படைத்து வைத்திருக்கிறார். In the same way, if you want to wash your sin away, there is the precious fountain of blood shed on the cross, and that is the cross which is without the camp, outside the gate, a place where nobody goes. That's the place where Jesus Christ has come to meet you. ඒ ආකාරයෙන්ම තමයි ඒ ලේ ගංගාවක් තිබෙනවා. ඒක කඳවුරෙන් පිට තිබෙන්නේ, ඒක දොරටුවෙන් පිට තිබෙන්නේ. එතනින් තමයි ඔබට පවිත්‍රකම ලැබෙන්නේ. ආහවේ நீங்கள் பாவத்தால் பீடிக்கப்பட்டிருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ஜீவ ஊற்று சிலுவையிலிருந்து அது வடிந்து வருகிறது. அதை அவர்கள் அந்த பாளையத்திற்கு புறம்பே போய் எனக்காக மரித்தார். அதன் மூலமாக நீங்கள் கழுவிக்கொள்ளலாம். You just come to him. உன்வான்சே விதரேன். நீங்கள் அவரிடத்தில் வாருங்கள். Oh Lord, I have seen the plague of my heart. ஸ்வாமீனி மகே ஹதவதே வசங்கதே மம தக கண்ணோ கர்த்தாவே என்னுடைய தொட்டு நோயை இதயத்தில் பார்க்கிறேன். 1 Kings chapter 8 பலவினி ராஜாவளி 8வினி பரிச்சேது 1 ராஜாகள் 8ஆம் அதிகாரம் verse 38 38வினி பதே 38 வசனம். 1 Kings chapter 8 in verse 38 பலவினி ராஜாவளி 8:38 1 ராஜாக்கள் 8:38 What prayer and supplication soever be made by any man or by all the people Israel, which shall know every man the plague of his own heart and spread forth his hands towards this God. koiyam manushyeku visin ho obage mulu sena paavam seidukiren. I have perverted everything which was right. ese harivu sielu de mama dushita kara thibenawa. ahave naan sariyana kari elate poratti vitten endra. Nothing profited me. கிசி தேயக் மட பிரயோஜனவத் நே ஆகவே எனக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. The Lord will wash you and cleanse you. ஸ்வாமின் மகான்சே உபவ சோதா பவித்திர கராய். எங்களது கர்த்தராகிய தேவன் உங்களை கழுவி சுத்திகரிப்பார். The blood of Lord Jesus Christ will wash and cleanse you of all your sin. இயேசு ஸ்வாமின்சேகே ருதிரே உபவகே சியலு பாபவலின உபவ பவித்திர கர்ணசே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிப்பார். Your flesh shall be like a small child, but your heart will be strong like a young man. ඔබගේ මාංශය දරුවෙකුගේ මාංශය වගේ වෙනවා. ඔබගේ හදවත යෞවනයෙක්ගේ හදවත වගේ ශක්තිමත් වෙනවා. උங்களது மாம்சமானது ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறும். உங்கள் இதயமானது ஒரு வாலிப இதயமாக மாறும். Shall we pray? அபி ஆக்ஞா கர. நாங்கள் ஜெபம் செய்வோம். Our loving heavenly father. அப்பகே பிரேமவந்த ஸ்வர்கீக தேவி பியானனி. எங்கள் அன்பான பரமபிதாவே. Thank you Lord for the simplicity of your word and the truth of your word. ඔබ වහන්සේගේ වචනයේ සරලභාවයත් එහි සත්‍යතාවය ගැනත් අපි ස්තුති කරනවා. නිර්පේසිය වාර්තියල இருக்கு முன்மையும் அது எவ்வளவு விளங்கிக் கொள்ள முடியது என்று நான் சொல்கிறோம். Any man who can see the plague of his heart. தமாகே ஹதவதே வசங்கதே දැක ගන්නට පුළුවන් වූ ඕනෑම මිනිසෙයි. இந்த ஒரு மனிதனும் தன்னுடைய இதயத்தில் இருக்கும் தொற்றுநோயை பார்க்கும்போது believing that the Lord Jesus Christ has shed his precious blood for every man upon this earth. මේ ලෝකයේ සිටින සෑම මිනිසෙක උදෙසාම යේසුස් වහන්සේ ලේ වැගිරු බව විශ්වාස කරන කෙනෙක්. කර්තරා යේසු ක්‍රිස්තු இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினார்னு விசுவாசிக்கும் போது if he confesses his sin. ඔහු තමගේ පාපේ කියා දෙනවා නම් තනුඩේ පාවතේ අරිකේ සෙයින් පොදු without hiding එය සංගවන්නේ නැතුව අදේ මරේකාමල් the lord will wash him and cleanse him. ස්වාමින් වහන්සේව සෝදා පවිත්‍ර කරන සේක. කර්තර අවනේ කලවි සුද්ධිකරිපාර. He shall become like a little child. ඔහු කුඩා දරුවෙක් වගේ වෙයි. අවර සිරිය ඔර පිල්ලේ පොළ මාරුවා. What a wonderful conversion this is. මේක මොනතරම් අපූරු හැරීමක්ද? දෙවිරේදී ඉවල නල්ල උරු මාත්‍රම්. Oh lord, if there is somebody in this congregation who is desiring to be cleansed of his sin and he is praying within his heart, you may seal it with your holy spirit and bring him to that certain repentance. ස්වාමිනී මේ ශාලාවේ කවුරු හරි ඒ තමාගේ හදවතේ වසංගතයේ දැකගෙන ඒ ඔබ වහන්සේ වෙතට හැරෙන්නට උත්සාහ කරනවා නම් ස්වාමිනි ඔබ වහන්සේගේ ශුද්ධාත්මයන්න්ගේ ඒ මුද්‍රාවෙන් ඔබ වහන්සේ මුද්‍රා කර ඔහුට පිහිට වුණ මැනව දෙවිරේ ඉඳ නේරතිල් ඉඳ ශාලයේ යාරවද ඔරුවර් මනන් திரும்பி கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீர் அவரை உம்முடைய பரிசுத்த ஆவியின் முத்திரை போட்டு அவரை இரட்சியும் சுவாமி. And those were appointed for salvation, ordained for salvation even from before the foundation of the world, Lord, they may come to you. ස්වාමිනී ලෝකයේ අතිවාරමෙට ප්‍රථමයෙන් සිට ගැලවීමට නියම වූවන්ව
தேவரீரே, உலகத்தின் அத்திவாரத்திற்கு முதலாக நீர் நித்திய ஜீவனுக்காக யாரை நியமித்தீரோ அவர்களை ரட்சியும் சுவாமி. Thank you, dear Lord, that Jesus himself fulfilled this law when he was born as a child. சுவாமினி, அப்படி ஸ்தூதி கண்ண இயேசு வான்சே லதருவெக்சே உபன் விட உன்வான்சே மேம வியவஸ்தாவ நீதியை இட்டு கேருவா. தேவரீரே, நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தராய் இயேசு தான் எதை சொன்னாரோ அதை அவருடைய செய்கையின் மூலமாக நிறைவேற்றினார். Bless your word and preserve your word. This is our humble prayer in the name of our Lord and Savior Jesus Christ. ඔබ වහන්සේගේ වචනයට ආශිර්වාද කොට ඒ ආරක්ෂා කළ මැනව இயேசு ஸ்வான்சகே நாமேன் அபி இல்லா சிடின்னே தேவரீரே, உமது வசனத்தை பாதுகாத்து அந்த வசனத்தை நிலைப்படுத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானுடைய நாமத்தில் ஆமென். 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 அபி மே சிறினாகாரேன்ம அபே தாஸ் வசா ஹிசனமா யாக்ஞாவென் மெம கால வேளாவ யலி தேவியன் வஹன்சேகே ஹஸ்தவலட பார கரம். நாம் இருக்கிற வண்ணமாகவே கண்களை மூடி தலை சாய்த்து இந்த நேரத்தை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். மகோத்தம சுவார்கிக தேவியானி, அபி மே தவால் காலேயி ஒபஹன்சேர சீலு கௌரய பிரசன்சாவ மயமே புதுகரமின் அபி ஒபஹன்சேகே அபிமுகேட பெமினேனவா. தே சுவாமினி, அபட துன்னாவ இயேசு சுவாஹன்சே கென அபி ஸ்தூதிவாந்த வேனவா. தேவியானி, උන්වහන්සේ කන්නකොටගෙන අපට සියලු ගැළවීම සියලු ප්‍රතිපදාන යේසුස් වහන්සේ තුලින් දෙන්නට ඔබ වහන්සේ කැමැති වුණසේක. ඒ ගැන අපි ස්තුති කරනවා ස්වාමිනි. අපි ඔබ වහන්සේ වෙන්ව සිටියා, දුරස්ව සිටියා, අන්න ජාතිකයන්ව සිටියා. නමුත් ස්වාමිනි, ඔබ වහන්සේ අද උන්වහන්සේගේ ලේ කන්නකොටගෙන ඔබ වහන්සේට ලං වෙන්නට, ඒ වගේම දෙවියන් වහන්සේට ලං වෙන්නට අපට දෙවියන් වහන්සේ සමග සමාදානය අපට යේසුස් වහන්සේ තුලින් දුන්න නිසා ස්තුති. ස්වාමීන් වහන්සේගේ සුභාරංචිය ගැන ස්තුති කරනවා. ඒ සුභාරංචිය ඇසීම කරන කොටගෙන දේ ස්වාමීන් අපට එකම ශරීරයක අවයවයන් බවට පත් වෙන්නට ඔබ වහන්සේ පුලුවන්කම දබා තිබේ. ස්වාමීන්, අපි මොන භාෂාවට අයිති වුණත්, මොන ආගමට අයිති වුණත්, අපි මොන ජාතියට අයිති වුණත් යේසුස් වහන්සේව අදහ ගැනීම තුලින් අපි එකම ශරීරයේ අවයවය බවට ඔබහන්සේ පත් කර තිබේ. අපි ඔබහන්සේට ස්තුති කරනවා, ප්‍රශංසා කරනවා. ස්වාමීනි, ඔබහන්සේ මේ දී තිබෙන සියල්ල ගැන ස්වාමීනි දැන් මේ මොහොතේ අපි ඔබහන්සේට ප්‍රශංසා කරන්ටත්, ගීත ගායනා කරන්ටත් මේ අවස්ථාව අපිට ලබා දී තිබේ. ඔබහන්සේ අපගේ හදවතේ පිබිදීම ඇතුව ස්වාමීනි ඒක කරන්නට පුළුවන්කම දෙන්න අපිට ඔබහන්සේට ආත්මෙන්ද සමයකමෙන්ද යුතුව ගායනා කරන්ටත් ඔබහන්සේ මෙනෙහි කරමින් ඒවා ගායනා කරන්නටත් පුළුවන්කම දුන් මැනව මේ මුළු මෙහෙ ඔබහන්සේගේ අස්සේට බාර කරනවා. දෙ ස්වාමීනි, අප සමග සිටිය මැනව ස්වාමීනි ඔබහන්සේගේ වචනය අපි බලාපොරොත්තු වෙනවා. ස්වාමීනි, ඔබහන්සේගේ වචනේ ස්වාමීනි ඒ වාක්‍යano මාංශපත්වි අප අතරේ වාසය කර බවට යොහන් 1:14 ප්‍රකාශ කරනවා. ඒ වාක්‍ය නම් යේසුස් වහන්සේ. උන්වහන්සේ තුලින් අපට ජීවනය තිබේ. අපට ගැළවීම ලැබීම තුලින් අපට ජීවන ලැබුණාසේ. ඔබගේ ආත්මයේ පුබුදවන්නට ඔබහන්සේගේ දාසයන් තුලින් ඔබහන්සේ කතා කරන නිසා අපි ස්තුති කරනවා. අද දවසේ අපට ඒ වචනේ පිපාසයෙන් යුතුව අසන්නට අපිට සීලු දෙනාට අපට පුළුවන්කම දෙන්න, අපගේ සිත් එහෙට මෙහෙට යන්න නොදී ඔබහන්සේගේ වචනයට සවන් දෙන්න පුළුවන්කම දෙන්න. මේ මුළු මෙහෙ ඔබහන්සේගේ අස්සේට බාර කර ඉල්ලන්නේ යේසුස් වහන්සේගේ අති උතුම් නාමයෙන්. ආමෙන්. අපි තව ටිකක් නැගිටලා ඉමු. இன்னும் கொஞ்ச நேரம் எழுந்து நிற்போம். உசிங் உசட திலேனா ஹிரு சந்து தரு பரதவனா. உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் உன்னை ஏற பண்ணினார் தேவன். அபி ஹேமோம உணர்ந்துவேன் ගායනා කරමු. நாங்கள் எல்லாரும் உற்சாகமாக பாடுவோம். දැන් මේ මයික්‍රොෆෝනෙට ගායනා කරන්නා වූ සහෝදර සහෝදරියන් පද බෙදාගෙන එක පදයක් එක භාෂාවකින් අනෙක් පදය අනෙක් භාෂාවෙන් ගායනා කරන්නේ ඒ මොකද හැම දිනාටම මේක ඇහෙන පිණිස. இங்கே மைக் பயன்படுத்தி பாடல்களை பாடுகின்ற சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு பாடலிலும் சரணங்களை தங்களுக்குள்ளே பிரித்து கொண்டிருக்கிறார்கள். அது தனித்தனி மொழிகளிலே என்னென்று சொன்னால் எல்லாருக்கும் அந்தந்த மொழிகளிலே பாடலை பாடக்கூடியதாக இருக்கும்படியாய். சிங்களின் கொடுசக் காயனா வேணுமா ஒப்பட்ட அஹெனோ
ඊළඟට දෙමළෙන් තව කොටසක් ගායනා කරනවා ඔබට ඇහෙනවා සල් නේදල උඹල සිංහල මොළියල අරල් පාඩුවද කෙට්කම් අடுத்த சரணத்தை அவர்கள் தமிழ் மொழியில் பாடுவதை நீங்கள் கேட்பீர்கள் දැන් ඒ ගැන ඔබ කරදර විය යුතු නැහැ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ඔබ දන්න භාෂාවෙන් දිගටම ගායනා කරන්න நீங்கள் அறிந்த மொழியில் உங்களுக்கு தெரிந்த மொழியில் நீங்கள் தொடர்ந்து பாடலை பாடுங்கள் Satya dilena, iru sandu ta.
දැන් මේ අද ගතවී යන පැයේ දේශනා නැහැ. இப்பொழுது நாம் கழிக்கின்ற இந்த ஒரு மணி நேரத்திலே பிரசங்கங்கள் இல்லை. ஏ කියන්නේ බැරි වෙලාවක්වත් අපිට නිදා ගන්න අවස්ථාවකුත් නැහැ. அதாவது தப்பி தவறி கூட தூங்குவதற்கு வாய்ப்பில்லை. தென் கருணாகர வாடி வேண. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். தென் பிரிய சகோதர சகோதரியனி அபி එක්තරා වැදගත් අවස්ථාවකට ඇවිත් තිබෙනවා මේ සුද්ධ සභා රැස්වීමේ. அன்பான சகோதரி சகோதரி இந்த பரிசுத்த சபை கூடுதலிலே மிக முக்கியமான ஒரு அங்கத்துக்கு வந்திருக்கின்றோம். அப்ப மே கத கரன்னே அப்ப அதஹிலிவந்த சபாவே 83வெனி சங்வத்சரே எங்களுடைய விசுவாச சபையிலே 83வது ஆண்டு நிறைவு விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். அவுருது 83க் திஸ்ஸே சுபாரஞ்சிய பிரகாச கரமின் ஆத்ம எகது கரமின் மே சேவைய சிதுவெமின் கலாகன கிஹில்லா தியனோ 83 வருடங்களாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தப்பட்டு இந்த ஊழியம் முன்னோக்கி வந்திருக்கின்றது. மே சேவைய ஆரம்பவீமே கதாவ அப்ப ஹம தினாம தனகதயுது கதாவ இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட கதை நாம் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கதை. ஹபையே கதாவ மம கியானே நே ஆனால் அந்த கதையை நான் சொல்ல போவதில்லை. ஒப கியவல தனகன்னட ஓனே நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும். பலமுனி வதாவட அப்ப சபா சேவைய ஆரம்ப வீமத் விகாசனய வீமத் பிலிபந்த கெட்டி சடஹனக் பொதக் விதியட முத்ரணய கரல அத தவசே பிரசித்தியட பத் கரனோ. முதல் தடவையாக எங்களுடைய சபை ஆரம்பிக்கப்பட்ட விதம் ஒரு சிறு புத்தகமாக அச்சரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. இகலின் அருணா லோகே அபவெத உதாவீமே கதாவ உன்னதத்திலிருந்து வந்த அருணோதயம் நம்மை சந்தித்த கதை. The story of the day spring from on high visiting us. This verse or this idea is taken from the book of Luke and chapter 1 verse 78 mema adahasa aragena tibenni Luke subharanchi pote palaveni parichedaye 78 veni pade inda karthu edukapattirukkirathu Lucas visesha puthagathile mudhalavathu adhigaram 77am 79am vasanangalai serthu meya apage keruwaval pilibandava potak nova deviyan wahansege karunaven உன்வகன்சே அப்பவுதேசா கலதே பிலிபந்த கதாவ இந்த கதையில் அடங்கியிருப்பது எங்களுடைய செயலினால் நடந்த காரியங்களை பற்றி அல்ல, தேவனுடைய இரக்கத்தினாலே நடைபெற்ற காரியங்களை சொல்லப்பட்டிருக்கின்றன. தென் அபமே கதாவ தென் ஜனகத கரண்டியானோ சபா கத கரண்டியானோ இப்பொழுது இந்த கதையை நாங்கள் சபைக்கு தெரிவிக்கப் போகின்றோம். ஏ சந்தஹா அபி யாக்ஞாகர மே பொத தேவியன் மகாந்தர கேப்ப கரண்ணட்ட யானோ இதற்காக நாங்கள் ஜெபித்து இந்த புத்தகத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போகின்றோம். ஈட பெற மம எஹி எக ஹந்தின்வீமே கொடசக் கியவன்ட்ட யானோ அதற்கு முன்பதாக அதின் ஒரு அறிமுக பகுதியை நான் வாசிக்க போகின்றேன். இஹலின் அருணா லோகே அபவெத உதாவீமே கதாவ லூக் 1:79 உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்த கதை லூகா 1:79 அப்ப மத்தியே தேவியன் மகான்சேகே கிரியா கிரீம்வல ஆரம்பய பிலிபந்த புவத ரச்சனா கிரீமே அவசிதாவக் தென் திக கலக சிட அப்பட தனமின் திபுனி எம அடுவ சபுராலீமடத் ஸ்ரீலங்காவே அலுத் கிவசும் பிரதிபத்தி பிரகார சபாவ பீட்டுவீமே சுவாமின் மகான்சேகே ஆச்சரியமத் கிரியாவ பிலிபந்த வர்த்தமான சா அநாகத பரம்பராவட தனகனீமட சலஸ்வீமடத் மிம கெட்டி சாட்சிய சகசீமு மிம சாட்சியே முல் கொடசே விஸ்தர அப்ப உப்புட்டா கத்தே 1979 வசரேதி சிசில்த அல்விஸ் சகோதரையா விசின் ஒகுகே அச்சனின் யுத்துவ சகசன லத லியவில்லகினி கதாவே அனிகுத் குடா கொட்டஸ்
විවිධ අය සතුව තිබූ තොරතුරු එකතු කර සෑදුවකි. 1979 සිට ඇති කතාවේ දෙවැනි භාගය සැකසී ඇත්තේ නෙවිල් ජයසුන්දර සහෝදරයා විසින් පවසන අයුරිනි. කතාව පැහැදිලි ලෙස ගලා යන අයුරින් පැවසීම අරබයා ඇතැම් පුද්ගල නම් සඳහන් කර ඇති අතර තවත් බොහෝ නම් සහ සිදුවීම් මෙහි සඳහන් කර නොමැත. එය එසේ කිරීමේදී එවැනි නම් ඇතුළත් කිරීමෙන් හෝ නොකිරීමෙන් කිසිවෙකු අමනාප නොවනු ඇතැයි හුදෙක්ම අපගේ යාඥාවයි. தேவனுடைய செயல் நம் மத்தியில் ஆரம்பித்த விதத்தை பற்றி எழுதுவதற்கான தேவையை சில காலமாகவே நாம் உணர்ந்து வருகிறோம். இத்தேவையை பூர்த்தி செய்யும் விதமாகவும் புதிய ஏற்பாட்டு கோட்பாட்டுக்கு அமைவான சபையை இலங்கையில் நிறுவுவதற்காகவும் தேவன் செய்த ஆச்சரியமான செயலை தற்கால மற்றும் எதிர்கால தலைமுறையினர் அறிந்து கொள்ளும்படியாகவும் இந்த சிறு சாட்சியை சுருக்கமாக ஆவணப்படுத்தியுள்ளோம். 1979 சிசில்டி அல்விஸ் சகோதரன் தான் கையொப்பமிட்டு எழுதி வைத்துள்ள ஆவணத்திலிருந்தே இந்த சாட்சியின் முதற்பாகத்தில் உள்ள பெரும்பாலான தகவல்களை தொகுத்திருக்கின்றோம். ஏனைய சிறு சிறு விபரங்கள் யாவும் வெவ்வேறு நபர்களிடமிருந்து சேகரித்து பெற்றுக்கொண்ட தகவல்கள் ஆகும். 1979 பிற்பட்ட காலத்தில் இடம்பெற்ற சம்பவங்கள் பற்றி நெவில் ஜெயசுந்தர சகோதரன் வழங்கிய வாக்குமூலத்தை கொண்டே இதன் இரண்டாம் பாகம் தொகுக்கப்பட்டுள்ளது. கதையின் தெளிவுக்காகவும் தொடர்ச்சிக்காகவும் சில நபர்களின் பெயர்கள் குறிப்பிடப்படுகின்ற போதிலும் மற்ற பல பெயர்களும் சம்பவங்களும் இதிலே உள்ளடக்கப்படவில்லை. பெயரொன்றை சேர்ப்பதாலோ தவிர்ப்பதாலோ எவர் மனதும் புண்படலாகாது என்பதே நம்முடைய ஊக்கமான ஜபம் ஆகும். අප සභාවේ ඉතා ආරම්භයේ සිටින් ඉඳම සිටින්නා වූ සහෝදරයන් දෙදෙනෙක් අප සමග ඉන්නවා. எங்களுடைய சபையின் ஆரம்பத்திலிருந்தே இருக்கின்ற இரு சகோதரர்கள் நம்ம தீர இருக்கிறார்கள். சிசில் தால்வி சகோதரையாகிய புதாவன திமதி தால்வி சகோதரையா இப்பதுனே சபாவே. சிசில் தி அல்விஸ் சகோதரனுடைய மகன் திமதி தி அல்விஸ் சகோதரன் சபையிலே பிறந்தார். இது வடா வாய்ஸின் வடி டோனி பெரேரா சகோதரையா அவுருது தாகத்தேதி கலவீம லபா சபாவட எகதுவி அத வயச அவுருது அணு எகக்வ சிடினோ. அவரை விட வயதில் மூத்தவராகிய டோனி பெரேரா சகோதரன் தனது 17வது வயதில் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்ந்து இப்பொழுது 91வது வயதை எட்டியிருக்கின்றார். அபி ஹமதனாம மே சிடினா காரேடம அபே ஹிசனமா அபி யாக்ஞா கரண்ட யானாதரே மே பொத கபகிரீமட மா டோனி பெரரா சகோதரரகின் இல்லா சிடினவா கருணாகர யாக்ஞா கோட மே பொத கபகரண்ட கீலா தேவியன் வஹன்சகே அதட. நாம் யாவரும் இப்படியாகவே அமர்ந்திருக்கிற நேரத்திலே இந்த புத்தகத்தை ஜெபித்து கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக்கொடுக்கும் நேரத்திலே நாங்கள் டோனி பெரேரா சகோதரனே அப்படியாகவே அமர்ந்த வண்ணமாக ஜெபித்து இந்த புத்தகத்தை கர்த்தருடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அபி ஆஜ்ஞா கரும் ஜெபம் செய்வோம். பழ்கே தேவிப்பியான வான்ச சபாவு எக்கம ஜீவமான தேவி துமணி உபான்சேத போசை ஸ்தூதி பிரசம்சா வேவா நமஸ்கார வேவா ઉભાંશે આપણા બોસેન પ્રેમ ખોટા ઉભાંશે ગે એક જાતક પુત્ર અપવેત મેં લોટ દાન્ય ખરપુણી સા ઉભાંશે બોસેન અપગે સ્તુતિ પ્રશંસા ઉપુદ કરનો સ્વામીની અપે સ્વભાવે મૂળારંભે સ્થિત අද දක්වා ඔබවහන්සේ ගේ දාස දාසීන්ට පෝසයෙන් කරුණාව දක්වා පීට වී තිබෙනවා. ස්වාමිනී අපේ ස්වභාවේ ඒ ආරම්භයේ සිට අද දක්වා ස්වාමිනී
මේ පොතේ පොත ස්වාමිනී අපි එළිදක්වන නිසා උවහන්සේට බොහෝසෙයින් ස්තුතිවන්ත වෙනවා. අපි ස්තුතිවන්ත වෙනවා අපේ නෙවිල් ජයසුන්දර සහෝදරයා බෝ වේශමාන්සිව මේ පොත ලියපු එක නිසා අපි ස්තුතිවන්ත වෙනවා. ස්වාමිනී උවහන්සේ ඔහුට බොහෝසෙයින් කරුණාව දක්වා ආශිර්වාද කර තිබෙනවා. ඒ ගැන අපි ස්තුතිවන්ත වෙනවා. ස්වාමිනී ඒ මූල ආරම්භයේ පටන් සිටි සියලු සහෝදරයන් ස්වාමිනී සිසිල් දල්වෙස් අතුළු අනිත් ජියෝ නිකලස් ඇතුළු අනිත් සියලු වැඩිමල් සහෝදරයන් ගැන අපි සීකොට ඔබවහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. ස්වාමිනී ඔවුන් දැක්කෝ මෙහෙවර ගැන ඔවුන්ගේ ස්වාමිනී ඔවුන්ගේ වේශමාන්සිව ස්වාමිනී වැඩ කරපු නිසා මේ තත්ත්වයට එන්ට ඔවුන් සැලැස්වූ නිසා අපි බොහෝසෙයින් උපාංශයට ස්තුතිවන්ත වෙනවා. ස්වාමිනී අපි යාඥා කරනවා මේ කෘතිය ස්වාමිනී අද අපි එළිදක්වන නිසා උභාංශය මේ පොතට ආශිර්වාද කරන්න මේ පොත කියවන සියලු දෙනාට මෙයින් ආශිර්වාදයක් දැනුමක් ලැබෙන්ට සලස්වන්න. අපේ රටේ මොනම සභාවකට ක්‍රිස්තියානි සභාවකට මෙවැනි මූල ආරම්භයක් තිබුණේ නැහැ. ස්වාමිනී ඔබවහන්සේ ඉහලින් ඒ සහෝදරයන්ට ඔබවහන්සේ පිහිට වුණා, මඟ පෙන්නවා. ස්වාමිනී ඔවුන්ව දැනුවත් කෙරුවා, ආලෝකමත් කෙරුවා. ඒ ගැන අපි සීකරනවා ස්වාමිනී. අපි ඒ ගැන ඔබවහන්සේට බොහෝසෙයින් ප්‍රශංසා කරනවා, නමස්කාර කරනවා. ස්වාමිනී ඔවුන්ගේ ඔවුන්ගේ වේශමාන්සියලා ස්වාමිනී ඔබවහන්සේ ඔවුන්ට මඟ පෙන්වමින් ඔබවහන්සේම ආලෝකමත් වුණ නිසා ස්තුතිවන්ත වෙනවා. ස්වාමිනී අපි යාඥා කරන මේ පොතට ආශිර්වාද කරන්න. ස්වාමිනී මේ පොත කියවන අයට දැනුවත් කරන්න ඔබවහන්සේගේ ක්‍රියා කිරීම. ස්වාමිනී ඔබවහන්සේ පමණයි මෙවැනි දෙයක් කරන්න පුළුවන් වුණේ. ස්වාමිනී අපි ඒ ගැන යාඥා කරනවා. ස්වාමිනී අපේ සහෝදරයන්ට තිබුණා ඒ අදහස ක්‍රියා දෙකයි 42 සඳහන් වෙන පරිදි ඔවුන් ඔබවහන්සේගේ වචනය කියවන්ට ඉගෙන ගන්නට ස්වාමිනී ඒ වගේම සහභාගිකම පවත්වන්නට රොටි කැඩීම සහ සහභාගිකම ඒක ආලෝකමත් කෙරුවා ඔවුන්ගේ සිත්වලට. ඒ නිසා තමයි මේ සභාව මෙවැනි සභාවක් අලුත් ගිවිසුම් ප්‍රකාර සභාවක් ආරම්භ වුණේ. අපි උභාංශයට නැවත නැවත ස්තුතිවන්ත වෙනවා. ඉතින් අපි යාඥා කරනවා අපි මේ ශ්‍රවණාගාරයේ සිටින පාප සමදෙනා දැනුවත් කරමින් ආලෝකමත් කරන්න. ස්වාමිනී මේ වහන්සේගේ වචනය කන්නකොටගෙන බිහිවුණ මේ සභාව උවහන්සේගේ හදවතට ඉතා කිච්චු සම්බන්ධයක් තියෙනවා. ඒ ගැන අපි ස්තුතිවන්ත වෙනවා, උවහන්සේ ප්‍රශංසා කරනවා. ස්වාමිනී මේ ක්‍රියා දෙකයි 42 සනාන් වන ඒ බයිබල් පදය අපි සැමදෙනා කටපාඩම් කොට අපේ ජීවිතයට
ඇතුළත් වෙන්ට සලස්වන්න එක නැංගුරම් හතරක් හැටියට සලකන්ට පුළුවන්. ස්වාමිනී අපි මුදුබත් නොවී අපට ජීවත් වෙන්ට ස්වාමිනී ඒ පදේ ක්‍රියා දෙකයි හතලිස් දෙකේ සඳහන් ඒ වගන්තිය ස්වාමිනී කටපාඩම් කොට ක්‍රියාවේ යොදන්ට අප හැම කෙනෙකුට පිහිට වෙන්න ස්වාමිනී ඔබාන්සේට ගෞරය කරන්ට ප්‍රශංසා කරන්ට ස්වාමිනී ඔබාන්සේට වඩා ලංවෙන්ට අප හැම කෙනෙකුට පිහිට වෙන්න. ඒ වගේම මේ පොත මෙලියට ගෙන මේ පිට පිටින් සිටින අනිත් අය තත් මේක දැනගන්ට සලස්වන්න ක්‍රියා කරන්න ඔබාන්සේද සියලු ගෞරය ප්‍රශංසාව ස්තුතිය උදකරමින් අපි භාර වෙනවා. ස්වාමිනී මේ පොත අද නිකුත් කරන විට ස්වාමිනී මම බෝධනෙක් දැනුවත් කරන්න ඔබාන්සගේ වචනය ප්‍රකාරය ඔබාන්සගේ සිතේ තිබුණ අදහස දැනගන්ට සලස්වන්න ක්‍රියා කරන්න. ඉතින් අපි යාඥා කරනවා මේ වෙලේ ස්වාමිනී මේ පොත එලියක් වුණ අතර එට ආශිර්වාද කරන්න. සියලු ගෞරය ප්‍රශංසාව ඔබාන්සේට පුද කරමින් අපි භාර වෙනවා ස්වාමි වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන්. ආමෙන්.
සහෝදර සහෝදරියනි, අපි දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්තකම ඇතුව ඉක්මනින් අපිට අවසන් කරන්න තිබෙන නිසා මා දිනේෂ් පෝල් සහෝදරයන් ඉල්ලා සිටිනවා මේ පොත තුන් දිනෙකට පිළිගන්වන්නට කියලා. ඒ පිළිගන්වන අය අතරේ ඇත්තටම ඔබ හැම දිනාටම පිළිගන්වන්නට ඕන. නමුත් අපි සමග ඒ 70 දශකයේ සිට සේවය කරමින් පිට පළාත් සභාවල සේවය ගොඩනැගුවා වූ දෙවියන් වහන්සේගේ දාසයන් 3 දෙනෙක් සිහිපත් කරමින් ඒ පොත පිළිගන්වන්න අපි අතර සිටින්නේ මේ වෙලාවේ අපගේ හේම්පාල ලියනගේ සහෝදරයා පමණයි. ඒ සහෝදරයන් අතරින් සෙබස්ටියන් පෙරරා සහෝදරයා ඉතාම රෝගාතුරව ඉන්නවා වයස්ගතව. ෆ්‍රාන්සිස් විජේසිංහ සහෝදරයා ස්වර්ගස්ත වෙලා ඉවරයි. ඉතින් ගොඩක් හිටියෙන් කියනවා. நாங்க தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கிற நேரத்திலே இப்பொழுது தினேஷ் சகோதரன் கேட்டுக்கொள்கின்றேன், இந்த புத்தகத்தை 3 பேருக்கு சமர்ப்பிக்கும்படியாக. இது உண்மையிலே பலருக்கு நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டும், ஆனால் 1970களிலிருந்து நம்முடனே ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களில் இப்போதைக்கு 3 பேர் என்று பார்த்தால் இமப்பாளல் என்கிற சகோதரன் மாத்திரம் இங்கே இருக்கின்றார். பிரான்சிஸ் விஜயசிங்க சகோதரன் கத்தரிடம் சென்றடைந்து விட்டார். செபஸ்டியன் பெரியரா சகோதரன் மிகவும் வியாதிப்பட்டு வைத்தியசாலையில் இருக்கின்றார். இப்பொழுது எம்பால் சகோதரனுக்கு புத்தகத்தை கையளிப்பார். செபஸ்டியன் பெரியரா சகோதரா மெதனிசா ஹோகே புத்திரையாவன கோட்டாவே பெற சகோதரையா பொத்து பிடிகாண்டி செபஸ்தி என் பெற சகோதரர் இங்கே இல்லாதபடினா அவருடைய மகன் கோட்டாபே சகோதரனுக்கு கையளிக்கப்படுகிறது. அப்பட மதக்கையாத் சுவந்தாய் கேலா அதாசத்தேனோ மதக்கையாத் சுவந்தாய் ஞாபகங்கள் சுவையானது என்று கூறப்படுகிறது. அப்பே பீட்டா சகோதரிடமே பொத்து பிடிகாண்டனோ அப்பகே பிரான்சிஸ் விஜயசிங்க சகோதரையா சீகரமே. பிரான்சிஸ் விஜயசிங்க சகோதரனை ஞாபகம் கூட்டி அவருடைய மனைவியார் ரீதா சகோதரிக்கு நாங்கள் அதை கையளிக்கின்றோம். ஈட அமத்தரவ தேவியான் மகான்சகே தாசியான் கணனாவாக் அப்பி அத்தரே இன்னோ பலாத் சபாவான் சேவே கரண மே சமதின ஆட்டம தேம்மே பொத்த பிரிகன் விய யுதுய் நமுத் அப்பட கால வேலாவ நத நிசா அப்பி அவுண்டேக புத்கலிகவ பிரிகான் வாண்டேயானோ. இன்னும் வெளிமாக நாங்கள் இந்த வந்து இருக்கின்ற தேவ ஊழியர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இந்த புத்தகங்களை கையளிக்க வேண்டும். ஆனால் நேரம் போதாமை காரணமாக இப்பொழுது நாம் அதை செய்யாமல் பிறகு நாங்கள் தனிப்பட்ட முறையிலே அதை கையளிக்கின்றோம். மே சேவை மகின் ஜீவித விபர்யாசகட பாஜனே வேணும். இந்த ஊழியத்தின் மூலமாக வாழ்க்கைகள் மாற்றப்படுகின்றன. மம எவனி கதாவா கொபட கியான் வினாடி கிஹிபை இதுருனே நமுத் ஏ கதாவா கொபட கியான் ராஜீவ பெற சகோதர ஆராதனா கரணும். அப்படிப்பட்ட கதைகளில் ஒன்றை உங்களுக்கு சொல்வதற்காக எங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் மட்டுமே இருக்கிறது. அந்த குறுகிய நேரத்திலே அந்த கதையை சொல்வதற்காக ரஜீவ பெரியரா சகோதரனை அழைக்கின்றேன். දෙවනසර ප්‍රසංසා වේවා. ප්‍රසන්න වූ දවසක මම ඇවිල්ලා රජීව පෙරේරා පුංචිබරැල්ල ග්‍රාමයේ අබින්වත්තේ කියන්නේ වතු ආශ්‍රිත ප්‍රදේශයේ බෞද්ධ පවුලකට උපත ලැබුවේ. ඉතින් දෙවියන් වහන්සේට සියලු ගෞරවයත් ප්‍රශංසාවත් ස්තුතියත් මම මේ මොහොතේ පුද කරන අතර මගේ ජීවිත කතාව පිළිබඳව මම ඔබට යම්තාක් දුරට කෙටියෙන් සඳහන් කරන්නම්. ජේසුස් වහන්සේගේ නාමයෙන් පැමිණ සිටින සියලුම සහෝදර සහෝදරියන් දුවා පුතව සියලු දෙනාම මම පිළිගන්නවා. මගේ පුංචි දවස්වල ඉතාමත් ලස්සන බලාපොරොත්තු ගොඩාක් තිබ්බා. ඔබට මට වගේ බලාපොරොත්තු පිරිච්ච ජීවිතයක් තමයි මම ගත කළේ.
මම පාසල් ගියේ කොළඹ ආනන්ද මහා විද්‍යාලයට. පාසල් යන කාලයේදී සාමාන්‍යයෙන් 8 වසර වගේ මගේ මව මාව අතෑර විදේශගත වෙනවා. ඒ අවස්ථාවේදී මගේ දුක කියන්ට, මගේ පීඩාව කියන්ට, මගේ බඩගින්න කියන්ට මල් ළඟ කවුරුත් හිටියේ නැහැ. මට හිටියේ සෑම දෙයකටම මිත්‍රයෝ පමණයි. මං විශාල මිතුරු කැලක් සමග තමයි ඉස්කෝලේ ජීවත් වුණේ. අපි කියන්නේ කතාවට කල්ලි ගහිලා තමයි අපි මිතුරෝ සමග හිටියේ. ඉතින් මේ ඉන්න අතරතුරේදී අපේ පාසලේ බිග් මැච් දවස එනවා. එදා මගේ යාළුවොත් එක්ක දුම් වැටියක රහ බලන්ට යනවා මම. මගේ ප්‍රේමණීය සහෝදර සහෝදරිනි එක දුම් වැටිය, මගේ දුවේ පුතේ එක දුම් වැටියක රහ බලන්ට ගිහිල්ලා මං විනාශයෙන් විනාශයට යනවා. මද්‍රව ජීවිතය තුල මේ රටේ තියෙනා වූ සියලුම මද්‍රව මං අත්දැක බලන්න ගන්නවා. මගේ ආසාව සියල්, බලාපොරොත්තු සියල් සුණු විසුණු වෙනවා. ඒ මද්‍රව කාලය තුල, ඒ ජීවිත කාලය තුල මට හිතන්න දෙයක් නැහැ. මං රාමුවකට කොටු වෙනවා. ඔය අතරතුරේදී මද්‍රව ගැනීම පිණිස මං මංකොල්ල කෑම සහ හොරකම් කිරීම ඒ සියල්ල කරනවා. ඒ තරම් පාපිෂ්ඨ ජීවිතයක් තමයි මම ගත කළේ. ඕම කාලයක් යනකොට මගේ යාළුවෝ නිසා කිව්වොත් නිවැරදි මම, මොකද ගොඩාක් ප්‍රශ්න ඇති වුණේ මගේ නරක මිත්‍ර සේවනය නිසා. වරින් වර මම බන්ධනාගාර ගත වෙනවා. ඒ ගත වෙන සෑම මොහොතකදීම දුක කඳුල නිමන්නේ මද්‍රව්‍ය. ඒ වගේ පාපිෂ්ඨ ජීවිතයක් ගත කරමින් හිතන දේ, මගේ හිතූ මතේ ජීවිතේ මට හිතෙන දේ හැඟීමක් අනුව තමයි මම කටයුතු කරන්නේ. මගේ ප්‍රේමණීය සහෝදර සහෝදරීනි, ඔය අතරතුරේ මට විවාහ වෙන්න සිදු වෙනවා. ඒ විවාහ වීම තුල මගේ බිරිඳ මං සියලු දෙයක්ම කියනවා, මම මේ වගේ එක්කෙනෙක් කියලා. නමුත් මම ඒ දේවල් රහසක් හැටියට තියනා වූ මද්‍රව වලට පෙරේතකම, කෑදරකම රහසක් හැටියට හදවතේ තියාගෙන තමයි උඩුසිතින් කතා කරන්නේ. ඉතින් බිරිඳ මාව පුනරුත්ථාපන ශ්‍රී ලංකා දේශයේ තියෙනා වූ පුනරුත්ථාපන මං හිතන විශාල ප්‍රමාණයකට මාව රැගෙන යනවා. මාව මේ මත් ද්‍රව්‍යෝලින් මුදවන්න මං කැමති නෑ. මත් ද්‍රව්‍ය කියනකොට මේ වචනෙට මේක ඇවිල්ලා යක්ෂයාගේ බෙහෙත කියනවා නම් තමයි මම ගොඩාක් කැමති. ඒ තරම් රුදුරු කටුක ජීවිතයක් තමයි මං ගත කරන්නේ. ඉතින් මට එච්චර ආදරේ වෙච්ච මගේ බිරිඳ කියන දේ ඇහුවේ නෑ. මට දුවයි පුතයි ඉන්නවා. ඒ කිසි කෙනෙක් කියන දේවල් අහන්න ගියේ නෑ. මගේ ආදරණීය මව, පියා, සහෝදර සහෝදරියා, නෑදෑ හිත මිත්‍රාදියන්, මට හිතේශී මිත්‍රයින් කියන කිසිම දෙයක් මම ගණන් ගත්තේ නෑ. මගේ ප්‍රේමණීය සහෝදර සහෝදරිය, ඒගොල්ලෝ ගැන හිතන්ටවත්, ඒ දරුවන්ගේ වගකීම කරන්ටවත්, බිරිඳගේ වගකීම කරන්ටවත් මගේ සිත ඒ තරම් විශාල වෙලා තිබ්බේ නෑ. පටු සීමාවක් තුල තමයි මගේ ක්‍රියාකාරකම් හැම දෙයක්ම කළේ. මං දවස් දෙකකට පමණ විව්වේ මද්‍රව්‍ය. පැයෙන් පැයට මට ඌමනා වෙනවා. ඉතින් මං කල්පනා කරනවා හොරකම් කරලා අනුන්ගේ දේ කඩා වඩාගෙන මං කොල්ල කාලා මිනී මැරුම් වලට සහභාගී වෙලා ඒ දේවල් පිළිමා ගන්න නැතුව මද්‍රව්‍ය වෙළඳාමට යොමු වෙන්න. ඉතින් පුංචිබරල ප්‍රදේශයේ මම
මද්‍රව්‍ය වෙළඳාමට පටන් ගන්න. තරුණ ජීවිත, තරුණ දරුවන්ගේ පාසල් ජීවිත සියල්ල විනාශ කරන විනාශකාරී පුද්ගලයෙක් බවට මම පත් වෙනවා. මම බිරිඳගෙන් දරුවන්ගෙන් ඈත් වෙලා, මට ඇත්තටම හදවතින්ම ආදරය කරපු අයගෙන් ඈත් වෙලා, මගේ පාප මිත්‍ර සේවනයේ තමයි මම රජකම් කරන්නේ. ඉතින් මගේ ප්‍රේමණීය සහෝදරවරු, මගේ දුවේ පුතේ, මම ඕගලන්ට කියනවා, මේ කාලයේ සුන්දර කාලයක්, තරුණ කාලය කියන්නේ ඒ කාලය පළ දෙන ගහක් බවට පත් වෙන්න මට ඉඩ හම්බෙන්නේ නැහැ. මට සෑම මොහොතෙම හිරගෙවල් වල තමයි දුක් විඳින්න වෙන්නේ, තනියෙන් තමයි ඉන්න වෙන්නේ. මේ අවස්ථාවේදී පුණ්ඩුත්ථාපන ආයතනයක සඳහා නවජීවන අමද්දප හඬ සේවයට මං ගාල්ලේ යනවා. ඒත් මගේ යාළුවෝ ඉන්නවා, එතනට යනවා. එතනදී අනිත් ආයතන වලට ගියා වගේ නෙමේ, අමුතු වෙනසක්, අමුතු ආලෝකයක්, අමුතු දවසක් බවට පරිවර්තනය වෙනවා. එතනින් තමයි මගේ සරබලධාරී යේසුස් වහන්සේ මං හඳුනගන්නේ. මට දෙනව බයිබලයක්. මේ මොනාද මේ පිස්සු වගේ ඔළුව? ගත් එක මන් නිදිමතයි, කම්මැලි, පැත්තකට විසි කරනවා. මොකද මගේ ප්‍රේමණීය සහෝදර සහෝදරිනි, මම අපේ ගම තුල කිතුණු අයට ගහලා එලෝපු කෙනෙක්. ජනක කුමාර රත්නායක කියලා කිතුණු සහෝදරෙක් හිටියා. එයා සුභාරංචිය කියන්ට ආවම මම මේ ගමේ උඹලා සල්ලි වලට අපේ බුද්ධාගම් කාර්යයන්ව සල්ලි වලට හරවනවා කියලා මං ඒ පුද්ගලයාට ගහලා එළව පුද්ගලයා. අද දවසේ මං එයාට ආරාධනා කළා මෙහෙට එන්න කියලා. ඉතින් මගේ ප්‍රේමණීය සහෝදර සහෝදරිය, බොහෝ දේවල් තියෙනවා කියන්ට මගේ ජීවිතේ පුදුම වෙනසක් තමයි උන්වහන්සේ මා තුළ ඇති කළේ. මං ගොඩාක් උත්සාහ කළා, මං ගොඩාක් උත්සාහ කළා. මං දෙවියන් වහන්සේ හඳුනගත්තාට පස්සේ මං යාඥා කළා, අනේ මගේ යේසුනේ, මාව මේ මද්රැයි වලින් නිදහස් කර දෙන්න. මං බෙන්ස් කාර් ඉල්ලුවේ නෑ, ගෙවල් දොරවල් ඉල්ලුවේ නෑ, වෙන වෙන සැප සම්පත් ඉල්ලුවේ නෑ. උන්වහන්සේගෙන් ඉල්ලුවේ එකම දෙයයි, මගේ යේසුනේ, මාව මේ මද්රැයි වලින් මුදවන්ට කියලා. මං ඒ අවස්ථාවේ ටික කාලයක් යනකොට යේසුස් වහන්සේ වඳුනගෙන බෞතිස්ම වෙනවා. නමුත් එක දවසින් මගේ ජීවිතේ පරිවර්තනය වුණේ. මගේ ප්‍රේමණීය දෙවියන් වහන්සේ, වසර ගණනාවක් මම දනනමා උන්වහන්සේ ඉදිරියේ ආයාචනා කරනවා, යාඥා කරනවා. ඒත් මට පිළිතුරක් හම්බුන්නේ නැහැ. සමහර වෙලාවට මට හිතෙනවා, ඇයි යේසු මට මෙහෙම ඉන්න දෙන්නේ කියලා. පොලිසියෙන් ගුටි කනකොට, හිරගෙවල් වල දුක් විඳිනකොට මං ස්තුතියි ජේසු කිව්වා. මට පොලිසිය පහර දෙනකොට මං thank you jesus කියලා කිව්වා. ඒක මට පුරුදු වෙලාම සෑම මොහොතෙම බන්ධනාගාර බස් එකේදී යනකොට වුණත්, පල්ලියක් දැක්කම මට ජේසු තමයි සීවෙන්නේ. මං ජේසුට තමයි ස්තුති කරේ. මට බඩගින්නේ එනකොට මං ස්තුතියි ජේසු කිව්වා. ඒ තරම් මං ජේසුස් එක්ක ගොඩාක් ලංව කටයුතු කරා. ඔහොම කාලයක් යනකොට මගේ බිරිඳ මාව විදේශගත කරනවා. විදේශයකට යවනවා මාව. මාව බේරගන්න ඕනේ ඉඳ මද්රැයි වලින් විදේශගත කරනවා. ඒ අවස්ථාවෙත් ඒ රටේ ගිහිල්ලා මම මද්රැයි වෙළඳාම තමයි කළේ. රටේ ගිහිල්ලත්, ලංකාවේ මදිවට රටේ ගිහිල්ලත් අන්තිමේදී මට ඉතුරුනේ හිරගේ පමණයි. හිරගෙදර දුක් විඳලා මරණයට මම යන්නේ මැද පෙරදිග සෞදි රාජ්‍යයට. සෞදි රාජ්‍යයේ බෙල්ල කපලා දානවා. වැරදි කරන අයට මරණ දඬුවම තමයි එන්නේ. මට නොදන්නා වූ කිසිම දෙයකින් මට ගැලවීම හම්බුන්නේ නැහැ. මට ගැලව ගන්න බැරි වුණා මද්රැවලින් වක්කත්.
එතකොට උන්වහන්සේ හීන් සීරුවේ මගේ ජීවිතයේ සැලැස්ම ක්‍රියාත්මක කරනවා. මල් ලංකාවට එනවා. එතනදිත් නැවත නැවතත් මද්‍රව්‍ය වලට වැටෙනවා. ඒ අවස්ථාවේදී මගේ ජීවිතය වෙනස් කරමින් උන්වහන්සේ මාව ආරක්ෂා කරමින් මෙයින් මුදවනවා. උන්වහන්සේ ඇවිල්ලා පුදුමාකාර දෙවියන් වහන්සේ කෙනෙක්. කොටින්ම කියනවනම් මම හීනකින්වත් මගේ වචනෙන් කියනවනම් මම හීනකින්වත් හිතුවේ නෑ මේ මෙච්චර ප්‍රේමණීය දෙවියන් වහන්සේ කෙනෙක් මගේ ජීවිතය තුල සැරිසරනවා කියලා. කාලයක් ගත වුණාට පස්සේ මට අවස්ථාව හම්බෙනවා ඒ සියලු දෙයින් මිදෙන්න. මට මතක් වෙනවා මේ මොහොතේ එදා සාවුල් පාවුල් වුණ අවස්ථාවේදී පාවුල් ලෙස පත් කළාම සභාව ඌව පිළිගත්තේ නැහැ. මගේ ප්‍රේමණීය සහෝදරය සභාව ඌව පිළිගත්තේ නැහැ. එදා සමාජයක් ප්‍රතික්ෂේප කරපු ඌව ශක්තිමත් කරන්න බාර්නබස් වගේ අය මගේ ළඟත් හිටියා. අදත් ඇවිල්ලා ඉන්නවා. එදා පාවුල් ශක්තිමත් කරා වගේ අද මාව ශක්තිමත් කරමින් ඔවුන් මාව රැගෙන යනවා. ඉතින් මගේ සහෝදරය සහෝදරිය මේ දේවල් සියල්ල කැටිකොට පුංචි පොතක් රජීවගේ මරණය ලෙසින් අද දවසේ ලිදක්වනවා. මම ඔබට ආරාධනා කරනවා මේ පොත බලන්න, බැලුවට වැඩක් නැහැ කියවන්න. පිටකවර දිහා බලලා අහක බලාගෙන යන්නේ නැතුව මේ පොත කියවලා තව කෙනෙක්ට දෙන්න පරිස්සමෙන්. මේක බෝනික්ක ගලවන පොතක් නෙමේ, ජීවිත ගලවන පොතක්. ජීවිත ගලවන පොතක් උන්වහන්සේ ඉදිරියේ. ඉතින් ප්‍රේමණීය සහෝදර සහෝදරීනි, මායම් ස්වභාවයකට පැමිණ තිබේද? ඒ පැමිණ තිබෙන්නේ දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහයෙන්. සියලු ගෞරවයත් ප්‍රශංසාවත් ස්තුතියත් උන්වහන්සේටමයි. සියලුම දෙනාටම ස්තුතියි. சகோதரன் ரஜீவ் பெரேரா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை கதையை சாட்சியாக பகிர்ந்து கொண்டார். அதை நான் அவர் நிலையிலிருந்து தமிழ் மொழியிலே சுருக்கமாக சொல்லுகின்றேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனது பெயர் ரஜீவ் பெரேரா. எனது ஊர் புஞ்சிபரலு. நான் பௌத்த குடும்பத்தில் பிறந்தவன். எனக்கும் வாழ்க்கையில் பல ஆசைகள் எதிர்பார்ப்புகள் இருந்தன. எனது 8வது வயதில் என்னுடைய தாய் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். என்னுடைய தனிமை, என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒருவரும் இருக்கவில்லை. என் பாடசாலையில் பல நண்பர்கள் எனக்கு இருந்தார்கள். நான் இளைஞனாக இருந்த பொழுது பாடசாலையில் விளையாட்டுகளின் பொழுது ஒரே ஒரு புகைத்தலை ஆரம்பித்த நான் பிறகு போதைப்பொருள் பழக்கத்துக்கு அடிமைப்பட்டேன். வாழ்க்கையில் நம்பிக்கை குறைந்து கொண்டே போனது. எனது வாழ்க்கை மென்மேலும் பாவங்களுக்குள் சென்றது. எனக்கு போதைப்பொருட்களை வாங்குவதற்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொள்வதே மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதற்காக களவெடுக்கவோ கொள்ளையிடவோ நான் விரும்பவில்லை. ஆகவே போதைப்பொருட்களை விற்க நான் ஆரம்பித்தேன். எனக்கு திருமணமானது. என்னை மனைவி என்னை புனர்வாழ்வு மையத்திலே சேர்த்து என்னை திருத்துவதற்கு முயற்சி செய்தார். பல காலம் என்னுடைய சுயமுயற்சியினாலே பல தடவை பலவிதமாக முயற்சிகள் செய்தும் போதை பழக்கத்திலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை. பிறகு மனைவி என்னை வெளிநாட்டுக்கு அனுப்பினார். அங்காவது இருந்து நான் திருந்துவேன் என்று. அதிலும் எந்த நம்பிக்கையும் உருவாகவில்லை. அங்கும் இந்த பழக்கம் என்னை விட்டு போகவில்லை. அதைத் தொடர்ந்து நவஜீவன சேவை என்று சொல்லப்படுகிற ஒரு புனர்வாழ்வு மையத்தில் அடியெடுத்து வைத்தேன். அங்கும் எனக்கு ஒரு வேதாகம் கொடுக்கப்பட்டது. அதிலும் பெரிதாக நான் ஆர்வம் காட்டவில்லை. நான் ஊரில் இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்களை அடித்து விரட்டியவன். இருந்தாலும் அங்கு சில காலம் இருக்கும் பொழுது எனக்குள் இயேசுவை பற்றிய ஆர்வம் வந்தது. ஒவ்வொரு நாளும் இயேசுவை என்னை இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுவியும் என்று நான் ஜெபித்து வந்தேன். பல காலம் பல முயற்சிகள் நான் செய்தும் இதில் விடுபட முடியாது இருந்த நான்
பல வருடங்களுக்கு பிறகு ஆண்டவரால் அற்புதமான விதத்தில் இந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டேன். ஆண்டவர் அருமையான விதத்திலே என்னை இந்த போதை பழக்கத்திலிருந்து விடுவித்திருக்கின்றார். என்னுடைய வாலிப காலத்தில் கனி கொடுக்கும் மரமாய் என்னால் இருக்க முடியவில்லை. சிறையில் தான் பல வருடங்கள் கழித்திருக்கிறேன். தறிக்கட்டிருந்த வாழ்க்கையை ஒழித்து ஆண்டவரின் பிள்ளையாக ஆண்டவரே என்னை வைத்திருக்கின்றார். சவுல் பவுல் ஆனபொழுது சபை அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவனை ஆறுதல் படுத்தி சபையில் நினைப்பதற்கு பர்னபஸ் இருந்தது போல இன்றும் என்னை தேற்ற ஒரு சகோதரன் சகோதரிகளும் இருக்கிறார்கள். அவர்கள் என்னை கூட அரவணைத்து என்னை நடத்தி வருகிறார்கள். இவை எல்லாவற்றுக்கூடாகவும் என் வாழ்க்கையை மாற்றிய தேவனுக்கே நான் துதியும் கனமும் மகிமையும் நன்றியும் செலுத்துகிறேன். நன்றி. பார்னபஸ் சேவை கன கதாக்களா எவனி சேவை கரண்ணாவு பார்னபஸ் கெனிக் மா ஆராதனா கர்ணவா அஸ்மித் அலஸ் சகோதரையாட்ட அவித் யாக்ஞாவ கிரமின் மே பொத்த கப்பகரான் கேலா மே சகோதரையாகே சாட்சி பொத்த ரஜீவகே மரணய ஒபாத் மே பொத்தாக் ஒஹுகிங் இல்லுவத் விதராய் ஒஹு தென்னே மே நிகான் நொம்பிலே பெதல தென்னே இல்லுவத் ஒபட பொத்தா தினவா மே பொத்தகன ஒஹு யாக்ஞா கரான்டா யான்னே எவனி பார்னபஸ் சேவே எதி சிரின்னாவு மே சகோதரையா பர்னபஸ் ஊழியத்தை குறித்து சகோதரன் பேசினார். அப்படி ஊழியம் செய்தவர்களில் ஒரு சகோதரன் இப்பொழுது மேடைக்கு வந்திருக்கின்றார். அங்கே இப்பொழுது இந்த ரஜீவகை மரணை என்ற தலைப்பில் வந்திருக்கிற ரஜீவனின் மரணம் என்ற தலைப்பில் வந்திருக்க புத்தகத்தை நீங்கள் தேவையானவர்கள் ரஜீவ் சகோதரனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இது இலவசமாக எல்லாருக்கும் கொடுக்கப்படுவதில்லை. தேவையானவர்கள் மட்டும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். சகோதரன் இப்பொழுது அதற்காக ஜெபிப்பார். அல்லேலூயா. ஸ்துதி வேவா சுவாமி. ஓ மகிமை வேவா. சர்வ பலதாரி சர்வ பராக்கிரம மகோத்தம தேவியான் வஹான்ஸ் மே தஹவால் காலே அப்பிய வஹான்ஸ்ட ஸ்துதி வந்து வேணும் சுவாமினி. ஏ ஜீவித சாட்சி அசன கொட்ட செபுவிம் ஒபஹான்சே ஜீவ மான வக சுவாமி ஒபஹான்சே கம தேவியான் வஹான்சே வக சுவாமின் அப்படி ஏத்து கன்வின அத்தர ஒபஹான்சட மஹிமைய ஒபஹான்சட கௌரவ அப்படி புதுக்கர்ணோ சுவாமினி. செபுவிம் ஒபஹான்ஸ்கே நாமே தவத்தவாத் பிரகாஷகரான்ட மே தேசிய உபஹான்சே நாமே கெனையண்ட மே தேசிய சுபாரஞ்ச கெனையண்ட சுவாமினி அப்பட தைரியக்கெனோ மே ஜீவித பரிவர்த்தன நிசா மக் நிசாத ஒபஹான்சே பமனை சுவாமினி மியாக்கார ஜீவித பரிவர்த்தனை கரண்ட ஹெக்கே சுவாமினி. ஏ சமாஜன் கொன் வெச்ச அயங் வெச்ச சுவாமினி எப்பா கருப்பு சுவாமினி அபராத கம்பரல்ட்டு அசு வெச்ச பந்தனே விலாங்கு விதம்பல சிட்டப்பு ஏ ரஜீவ பெரடா சகோதரகி ஜீவித்தைய வினஸ் கர்லா ஓவ சம்பூர்ண சகமுலிம்ம சுவாமினி ஒபஹான்ஸ் நிதாஸ் கர்லா ஒபஹான்ஸுக்கு தருவை கெட்டியட்ட அந்த காரங் ஒபஹான்ஸுக்கு விஷ்மபாத் ஆலோக்கியட கெண்டவ தேவியான் மகான்சோ ஒபாய் சுவாமினி. சுவாமினி அப்ப ஹம கெனேக்ம ஒபஹான்சோ நமஸ்கார கர்ணோம். ஒபஹான்சே எக்கம தேவியான் வஹான்ச ஒபஹான்சே எக்கம தேவியான் வஹான்ச ஒபஹான்சே ஷூத்தாய் ஒபஹான்சே ஷூத்தாய் ஒபஹான்சே ஷூத்தாய் சுவாமினி தேங் சுவாமினி ஓகே ஜீவித்திய ஏ ஆரம்பே சுவாமினி அவுடுது ஹத்ரா மார்க்கட்டிஸ்ல நவஜீவன சேவன் ஆரம்ப கருப்பு ஜீவித்திய சுவாமினி ஒவ்வொரு தைரியமாத் கர்ண பினிஸ சுவாமினி ஓட்ட அனர்க சுவாமினி சபாவாக் ஏ கிறிஸ்தியானி சகோதர மத்தியஸ்தானே ஏ பிரதர் நெவில் ஜெயசுந்தர வேணி ஒபஹான்சுக்கு பிரேமணிய சுவாமினி ஏ தாசியான் தபலா ஓவ சுவாமினி சமாஜி அந்திமியா விஸ்வாச கர்லா ஏ சுவாமினி சேவைய கரே விஸ்வாச கர்லா ஓட்ட அத்தஹித தென்ன ஓட்ட தைரியமாத் வென்ட சுவாமினி தெபுவாவும் தேவ தாசியான் கேன ஸ்துதிவந்த வேணா சுவாமினி ஓட்ட ருகுலாக் வென்ன ஓட்ட சுவாமினி சுவாமினி ஓ தைரியமாத் கரன்ன ஏ தெபுவாவு சுவாமினி சகோதரத்துவ கேன ஸ்துதிவந்த வேணா பியானனி அது தவசதி மே பொத சுவாமினி லியாத்திபின்னவு ஹெம வச்சனையாக்ம ஒபஹான்சுகே ஆலேப்பெங் யுக்தவ ஒபஹான்சுகே சுத்தாத்ம மகப்பெண்வெங் யுக்தவ லியா ஏத்தி வக அப்பி விஸ்வாச கர்ணோம். நெவிப்பியானந்த் மகான்ச மே பொத்த கியவன்னவு சம கெனெட்டம ஒபஹான்சே ஜீவமான வகத் ஒபஹான்சே தமங்கே பூத்கலிக்க கவியன் மகான்சே கெலுவும் காரியனங் ஏசுஸ் வஹான்சே வக பிலி அருகன உங்கள் ஜீவித உபஹான்சே துல ஸ்திர வெனப்பினிஸ் அப்ப யாக்ஞா கர்ணோம். எப்பமனாக் நிமே சுவாமி கிறிஸ்தியானி அய மே பொத்த கியவன விட்ட ஒபஹான்சே கென திபின்னவு அதில தவத் வர்தன வெண்ணிக்கல அப்ப யாக்ஞா கர்ணோம். மக்னிசாத ராஜீவ வெனி அயகே ஜீவித வினாஸ்கரண்ட சுவாமினி ஒபஹான்சிட்ட ஹெக்கினா மேலோக்கின செம மனுஷக்ம
ස්වාමිනේ පරිවර්තනය කරන්න වෙනස් කරන්න වහන්සේගේ වචනේ බලය තිබෙන වග හේතු ගැන නිසා ස්තුතිවන්ත වෙනවා ස්වාමිනේ පියනම් වහන්සේ ඔබාන්සේගේ දෑතට කැප කරලා බාර කරලා මේ පොත ස්වාමිනේ අද එළි දක්වන්නව දවසේ ඔබාන්සේගේ ආශිර්වාදය ප්‍රකාශ කරනවා ස්වාමිනේ මේ පොත ඒ කිව් ආකාරයෙන් නිකන් නෙමෙයි ස්වාමිනේ මේ පොත කියවන්නව සෑම මිනිසෙක්ම පණිවිඩයක් යන්ටත් ඒ පණිවිඩය තමත් ඈට ගෙනියන්ටත් ඒ ප්‍රගුණ වෙලා ස්වාමිනේ ඔබාන්සේගේ රාජ්‍ය පැතිරෙන්න කියලා අපි යාඥා කරනවා දේවපියාණන් වහන්සේ ඔබාන්සේගේ ශුද්ධ දෑතට අපි කැපෙලා බාර වෙනවා ස්වාමිනේ ඔබාන්සේ මහත් දේ කරන්නව දෙවියන් වහන්සේ ස්වාමිනේ අන්ධකාරයෙන් හිටපු අපව ඔබාන්සේගේ ආලෝකයට කැඳවලා තවත් බොහෝ අයට ඒ ආලෝකය ගෙනියන්ට ස්වාමිනේ අදපත් ස්වාමිනේ දල්වා තිබෙන්නව පහන වහන්සේ තවත් දීප්තිමත් කරමින් ස්වාමිනේ ඒ සහෝදර සේවය තුල ස්වාමී තවත් ඉදිරියට ගෙනියමින් ස්වාමිනේ රජීව සුලින් ස්වාමිනේ කර්ණ කොටගෙන මහත් සේවාවක්ද ස්වාමිනේ ඒ අන්ධකාරයේ ස්වාමිනේ පාතාලයේ ස්වාමිනේ ඒ මද්රව්‍ය ශේෂ්ඨයේ ස්වාමිනේ විලංගු විදම්වල ඉන්නා වූ ඒ ස්වාමිනේ එපා කරපු සමාජයෙන් කොන් කරපු අයින් කරපු මිනිස්යන් වෙතට ඔබ වහන්සේ ප්‍රේමණීය දෙවියන් වහන්සේ වග ඔබ වහන්සේ ජීවමාන දෙවියන් වහන්සේ වග ස්වාමිනේ සේවය තවත් පුළුල් වෙන්න කියලා මම යාඥා කරනවා ඔහු යانے යන තන ස්වාමිනේ ඔහු කතා කරන වචන වලින් ස්වාමිනේ මහත් දෙයක් ඔබ වහන්සේගේ රාජ්‍ය ශිෂ්ඨ ඉෂ්ට වෙන්න කියලා මම යාඥා කරනවා පියාණන් වහන්සේ ඔව් ස්වාමිනේ ජීවමාන සාක්ෂියක් හැටියට ඔහු සිටගත් වික්‍ර ස්වාමිනේ ඔබ වහන්සේගේ ක්‍රියාව ඔහු කරන කොටගෙන ඉෂ්ට වෙන්න කියලා මම යාඥා කරනවා ඔහු ආරක්ෂා කරන නිසා ස්තුතිවන්ත වෙනවා ස්වාමිනේ ඒ යෑම දීමේදී ඔබ වහන්සේ ඔහු සමග සිටමින් ස්වාමිනේ ඔබ වහන්සේව ආරක්ෂා කරන නිසා ස්තුති දේව පියාණන් වහන්සේ අද දවසේදී ස්වාමිනේ මේ පොත එළි දක්වන අතර මේ සේවා ජාලාවේ ස්වාමිනේ ඒ කතා කරපු ඒ ඉතිහාසයත් සමග අපේ හදවතින්ම ඔබ වහන්සේට ස්වාමිනේ ගෞරවත්වයක් ඔබ වහන්සේට නැමදීමක් තිබෙනවා ස්වාමිනේ එම නිසා මගේ දේවපියනන් මහන්ස ඔබ වහන්සේගේ ශුද්ධ දෑතට මේ කාලයේදී මේ පොත බාර කරන අතර රජීව සහෝදරයව බාර කරන අතර ස්වාමිනේ ඔහුගේ පවුල බාර කරන අතර ස්වාමිනේ ඔහුගේ සේවාව බාර කරන අතර ස්වාමිනේ ඔබ වහන්සේ හැම දවසකම ඔහු කරන කොටගෙන සේවාව කරන කොටගෙන මේ පොත කරන කොටගෙන මහිමයටපත් වුණ මැනව මගේ ආදරදී පියනන් මහන්ස ඔබ වහන්සේගේ ශුද්ධ දෑතට අපි කැප කරලා බාර කරන්නේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ අනර්ග වූ ප්‍රේමණීය නාමයෙන් ආමේන් 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 ස්තුති බද thank you විසින් තම මවට එම පොත පිළිගන්වන්නට යනවා ඒ වගේම තවත් බලන උතන බද තවත් ඔහුගේ ජීවිතේ විවිධ විශේෂ සහෝදර සහෝදරියන්ට එම පොත පිළිගන්වන්නට යනවා அந்த சகோதரன் தன்னுடைய தாய்க்கும் அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான இன்னொரு சகோதரிக்கும் அந்த புத்தகத்தை கையளிக்கின்றார் ஒபத் மே புத்தக அவசியம் அரகன இயோகின் இல்லலா கியவண்ட ராஜீவகே மரணய அந்த புத்தகம் உங்களுக்கும் தேவை என்று சொன்னால் நீங்களும் அவரிடம் கேட்டு பெற்றுக்கொண்டு அதை வாசியுங்கள் காலவேளாவ அவசான உனாட சாட்சி அவசான உனினே கால நேரம் முடிவடைந்தாலும் கூட சாட்சி முடியவில்லை எஸ் சித்திரவேலு சகோதரியார் மங்க ஆராதனா கரணும் சித்திரவேலு சகோதரி நான் அழைக்கின்றேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் என்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபையாயிருக்கிறது அருமையான சகோதரனே சகோதரியே இங்கு இருக்கிறவர்களுக்கு அநேகருக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி என்னுடைய ரட்சிப்பின் சாட்சியை நான் எத்தனையோ தடவை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சாட்சி மிகவும் பழைய சாட்சி இந்த வருஷம் 2023 நவம்பர் மாதம் வந்தால் நான் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷ காலம் கடந்து விட்டது இந்த 40 வருஷ காலமாக என்னுடைய சாட்சியை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் பலர் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் என் சாட்சியை பற்றி பேசி தெரிந்திருக்கிறார்கள் அது ரொம்ப பழசாக இருந்தாலும் அது இன்னும் எனக்குள் இன்னொருவரை ஆண்டவரை அறியாத ஒரு மனிதனை ரட்சிப்புக்குள் கொண்டு வர அந்த சாட்சி இன்னும் அது பலன் உள்ளதாக இருக்கிறது
நான் 17வது வயதிலே இருக்கும் பொழுது, என்னுடைய 17வது வயதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குரலை நான் கேட்டேன். 2 வருஷ காலமாக நான் அந்த குரலுக்கு செவி கொடுக்காமல், அது ஏதோ ஒரு குரல் என்று நான் நினைத்து நான் அதை புறக்கணித்து கொண்டே இருந்தேன். ஆனாலும் 17 வயசிலிருந்து 19 வயசு வரைக்கும் அந்த குரல் எனக்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. நான் ஆண்டவரை அறியவில்லை, ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார். 19வது வயசிலே என் ஆண்டவர் என்னை சந்தித்து என் பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பதாக, என்னை மாற்றுவதாக என்னை தெரிந்து கொண்டேன் என்று திட்ட தெளிவாக அவர் சொன்ன பொழுது, நான் சுவிசேஷத்தை நான் பெரிய அளவிலே நான் கேட்கவில்லை, நான் பெரிய அளவிலே பாவம் மன்னிப்பு ஜபம் பண்ணவில்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி என் உள்ளத்தில் எந்த விதமான கருத்துக்களும் இருக்கவில்லை, என் பெற்றோர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றியோ அல்லாவிட்டால் என்னுடைய உறவினர்கள் யாராவது இயேசு கிறிஸ்துவை பற்றியோ என்னிடத்தில் பேசினது கிடையாது. 1983 நவம்பர் மாதம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கிறிஸ்தவ ஐக்கிய ஸ்தாபனம் என்கிற நம்முடைய சபையிலே இருந்து ஒரு சில சகோதரர்கள் என்னை சந்தித்து இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு சொன்னார்கள். அவர்கள் 1 முறை 2 முறை என்னை சந்தித்து சொன்னார்கள். அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதை கேட்டு, அதை விசுவாசித்து நம்பி நான் சபைக்கு வந்தேன். வரும் பொழுது தான் நான் அறிந்து கொண்டேன், இப்படியும் ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, இப்படியும் நம்மை சிருஷ்டித்த ஒரு கர்த்தர் இருக்கிறாரா என்கிறதை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. மெய்யாகவே நான் இந்த 40 வருஷ காலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டியவன் அல்ல, அவருடைய கிருபையினாலே நான் இந்த 40 வருஷத்தையும் விசுவாச வாழ்க்கையை நான் கடந்து வந்திருக்கிறேன். அருமையானவர்களே, ஆண்டவர் என்னை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவர் விருப்பம் உள்ளவராயிருந்தார். என்னால் ஒன்றுமே முடியாது என்று நான் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை உன்னால் முடியும், உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று அவர் என்னை திரும்ப திரும்ப என்னை தட்டி எழுப்பி என் மனதிலே, என் உள்ளத்திலே, என்னுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவரை அவர் கொடுத்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை திட்ட தெளிவாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் கொடுத்த அந்த வரங்களை பயன்படுத்தும்படி தைரியமாக சுவிசேஷத்தை சொல்ல என்னுடைய ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருந்தார். நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன், என்னுடைய பரம்பரையிலே, அப்படி என்றால் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய பெற்றோர்களுடைய பரம்பரையிலே நான் தான் இயேசுவானவருக்கு முதல் பலன். என்னுடைய பரம்பரையில் ஒருத்தரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டது கிடையாது, ரட்சிக்கப்பட்டதும் கிடையாது. நான் 1983 நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு 85வது வருஷம் வரைக்கும் நான் சபையிலே நான் வருவதும் போவதுமாக இருந்தேன். இடைவிட்டு இடை வந்து வந்து போவேன். 85வது வருஷத்திலே நான் என்னை உறுதிப்படுத்தி கொண்டேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் உறுதிப்படுத்தி கொண்டேன். அதுக்கு பிறகு வேதாகமத்தை நான் கையில் எடுத்துக்கொண்டு என்னை அறியாமலே நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன், சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தேன், வேத வசனங்களை எடுத்து சொல்லுவதற்கு அந்த அறிவை நான் பெற்றேன். எப்படி நான் பெற்றேன்? அக்காலத்தில் எனக்கு இந்த வேதத்தை வாசிக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை என்றால் என் வேதம் வாசிக்க எனக்கு தெரியாது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை வியாக்கியானம் பண்ணி அழகாக சொல்லுவதற்கு ஆண்டவர் மிகப்பெரிய கிருபையை எனக்கு தந்திருந்தார். முதலாவது என்னுடைய உறவினர்கள், என்னுடைய
சகோதர சகோதரிகள், என்னுடைய தாய், என் தகப்பன், இவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு ஒரு வைராக்கியம் உள்ளவனாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்களுக்கு சொல்ல நான் துணிச்சல் உள்ளவனாயிருந்தேன். எழுத்து மூலியமாக நீந்த கற்றுக்கொள்ள முடியாது. நாம் நீந்த வேண்டுமென்றால் தண்ணீரில் குதித்தே ஆக வேண்டும். எழுத்து மூலியமாக எழுதி கொடுத்து இப்படியாக நீந்து என்று சொன்னால் அது சாத்தியமல்ல. ஆனால் தண்ணீரில் குதிக்கும் பொழுதுதான் நாம் நீச்சல் கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்கு கொடுத்த வரங்களை தெளிந்த புத்தியோடு நாங்கள் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். இந்த காலகட்டங்கள், இந்த 40 வருஷ காலகட்டங்கள் என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே மேடு பள்ளம், சந்தோஷம், துக்கம், துயரம், கண்ணீர் எல்லாம் இருந்துச்சு கலந்து. சிரிப்பு மட்டுமில்லை, சந்தோஷம் மட்டுமில்லை, இந்த பயணத்திலே மேடு பள்ளம் கரடு மருடான பாதைகள் நிறைய இருந்துச்சு. ஆனால் சத்ருவானவன் என்னை திசை திருப்ப இரவு பகலாக செயல்பட்டு கொண்டிருந்தான். இன்னும் அப்படித்தான். ஆனால் என்னுடைய ஆண்டவர், என்னை இரட்சித்தவர், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறபடியினாலே இதுவரைக்கும் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்க அவர் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, நாங்கள் அநேகர் இரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் அநேகருக்கு இரட்சிப்பை தக்க வைத்து கொள்ள தெரியாமல் இருக்கிறாங்க. இந்த இரட்சிப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும், அதை தொடர்ந்து பிடித்திருக்க வேண்டும், தொடர்ந்து வாழ்க்கையிலே நடக்க வேண்டும், அந்த விசுவாசத்தில் இருக்க வேண்டும் என்கிறதை அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நான் கற்றுக்கொண்ட விஷயம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த இரட்சிப்பை நான் அதை தக்க வைத்து கொண்டு, அதை சந்தோஷமாக நான் வைத்து கொண்டு, அதனூடாக என்ன செய்ய வேண்டும் என்கிறதை நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். நான் என்னுடைய கையில் இருக்கிற இந்த வேதாகமும், 40 வருஷத்திலே இது 3வது வேதாகமும், இந்த வேதாகமும் 3வது வேதாகமும் என் கையில் இருக்கிறது. நான் ஒரு காலமும் கல்வி கற்றவன் அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டு நான் சபைக்கு வரும் பொழுது ஆனா என்பது எப்படி எழுத வேண்டும் என்று தெரியாதவனாக இருந்தேன். ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் இந்த வேதாகமத்தை நான் 5 முறை நான் வாசித்திருக்கிறேன். 5 முறை நான் வாசித்திருக்கிறேன். தெளிவாக ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின புத்தகம் வரைக்கும் 5 முறை. அதிலே நான் கூடுதலான நேரங்களிலே முழங்கால் இருந்து நான் வாசித்திருக்கிறேன். அந்த முழங்காலில் இருந்து வாசிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் எனக்கு திட்ட தெளிவாக அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த வல்லமையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான என்னுடைய தேவன், என்னுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய பதவி, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய கல்வி, நம்முடைய பட்டம், நம்முடைய தரம், நம்முடைய நிலைமை உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்கிறதால் தேவையில்லை. அவருக்கு தேவை, நீ நான் சொல்லுவதை நீ கேட்கிறாயா, எனக்கு செவி கொடுக்கிறாயா. நான் உன்னை ஒரு மனிதனாக, ஒரு சராசரி நல்ல மனிதனாக கூட இந்த பூமியில் வைக்கிறதுக்கு நான் விருப்பமுள்ளவனாயிருக்கிறேன். இது நான் பெற்ற அனுபவம், என் வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் பெற்ற அனுபவம். எனக்கு போதிக்கிறதுக்கோ, வசனங்களை சொல்வதற்கோ, பிரசங்கம் பண்ணுவதற்கோ யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. நான் சுவிசேஷம் சொல்லும் பொழுது எப்பவுமே நான் வந்து சபையிலே இருக்கிற பெரியவர்களோடு நான் கலந்து ஆலோசித்து, நான் இன்னாளுக்கு சுவிசேஷம் சொல்ல போகிறேன், இன்னாளுக்கு நான் பேச போகிறேன், இன்னாளுக்கு நான் பேச போகிறேன், இதுக்கு அனுமதி கொடுங்கள் என்று நான் கேட்டது கிடையாது. ஏனென்றால் ஆண்டவர் அனுப்புகிறார், என்ன சொல்கிறார், நீ புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவி. யாரும் நம்மளை முதுகை தள்ளி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதை நாம் உறுதியாக பற்றி கொண்டு இந்த விசுவாச வாழ்க்கையில் நாம் தொடருவோம். ஆனால் ஆண்டவர் இடம் பார்க்காமல் எல்லா இடத்திலையும் நம்மை பயன்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார்.
நான் முன்பு சொன்னது போல என்னுடைய இந்த விசுவாச பயணம் லேசுப்பட்டதல்ல, அது மிகவும் கடூரமானது, அது கஷ்டமானது. ஆனாலும் ஆண்டவர் என்னை தெளிவாக திட்ட தெளிவாக இதுவரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பிரேமவந்த பிரிய சகோதர சகோதரியனி, கெட்டியங் மம விசிங்களை மிக கியண்ணாம் பூம கெட்டியங் சாராம்சியக் வசேன் மாகே கலவீம அவுருது ஹத்தலியக் சம்பூர்ண வேணவா நவம்பர் மாசிட்டு அவுருது ஹத்தலிய காலே துல திவ்யன் மான்சி மாவ கினாப்பு விதிய ஹரிம புதுமாய் மம அவரு தாஹத்தேதி மட்ட அவரு தாஹத தாஹத்தக் வயசத்தியதி ஏசு ஸ்வான்சிக அண்ட மம எசுவா நுவான்சி மட்ட கதா கெருவா நமக்கு அவுருது திக்கக் மங் அவங்க கந்தேன் நத்துவ ஏ உன்வான்சிங் அண்டட கீ கருவேன் நத்துவ இட்டியதீத் தானமேதி அவுருது தானமேதி மட சம்பூர்ண கலவிம லபா கண்ணட்ட புலுவங்கம் லபுனா ஏ திவ்யன் வான்சிக்கு மாத்து கருணாவிங் திவ்யன் வான்சி மாவ அத்தறியன ம முள்கொட்ட சபாவை என்னக்கொட்ட கிசிம தேயக் மீ பைபிளே கண மம்ம தண்ணின தேவ வச்சனே கியவாண்டு மம்ம தண்ணின மம்ம இகனகன அயன் ஆயன் மம் தண்ணின ஏத் மம கலவிம் லபுவாட்ட பஸ்ஸே மாத்துல ஆசாவக் சுத்தாத்மன் வான்சேகே கிரியாவ மாத்துலட்ட ஆவா சுபஹாரஞ்சிய தேசனாகர பங்கியலா எபிட்ட மம் கியவாண்ட பேரி கியவாண்ட தன்னத்தி பைபிளே கரகன சுபஹாரஞ்சிய தேசனாகரண்ட பட்டங்கத்தா த மே மங் கெட்டியங் கியன்னே மே தியன்னே மங்காவ துங்கனி பைபிளே மம் மே பாவிச்சி கரன்னே மே அவுருது 40ட்டம மம் பைபிளே உற்பத்தி பொத்தே சிட்ட எலியதரவ பொத தக்வா பஸ்பாரக் மங் கியவல திபினவா தேவியன் மான்சிகே வச்சனிய சா தேசனா கரன்னட தனிங் இந்தல மங் கியவப்பு அவஸ்தாவல உன்வான்சே வச்சனிய மட எலிதரவ கரல திபினவா இது திவ்யன் வான்சிட்டி ஸ்தூதி கெட்டியங் ஒபட்ட மே சாட்சிய பிதா கண்ட துன்னு அவஸ்தாவட்ட ஸ்தூதி வேவா. சகோதர சகோதரியனி, கவதாவத் பாசல் கொஸ் நொத்திபுணு அக்குரு இகரகன நொத்திபுணு கெனெக் தென் சுத்த பைபிளிய பஸ்வதாவக் கியவல தீனோ. அன்பான சகோதரி சகோதரிய, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒருபோதும் பள்ளிக்கூடம் போகாத எழுத்து தெரியாத ஒருவர் பரிசுத்த வேதாகமத்தை 5 முறை வாசித்திருக்கின்றார். தென் பிரஸ்னே நம் மேகாய் அப்ப பைபிளிய கீவதாவக் கியவா திபேது. கேள்வி இதுதான், நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தை எத்தனை முறை வாசித்திருக்கின்றோம்? அபியோகே பாரகமோ, இந்த சவாலை நாம் ஏற்றுக்கொள்வோம்.